அருளே உருவான அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனாய காரணீஸ்வரர் திருக்கோயிலில் மிக சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மார்கழி தொடர் சொற்பொழிவு என்ற இந்த அருமையான நிகழ்வில் உங்களோடு சேர்ந்து அடியேனும் பங்கு பெற நினைப்பதை நினைத்து அதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய குரு அருளையும் திருவருளையும் முதலில் நான் வணங்குகிறேன். மிகச் சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தை நிர்வாகம் செய்து வரக்கூடிய செயல் அலுவலர் பெருமதிப்பிற்குரிய ஐயா கி பாரதிராஜா அவர்களுக்கும் ஆலயத்தினுடைய அலுவலர்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் ஆலய உளவார தொண்டர் சீர் திருக்கூட்டம் என்ற அமைப்பில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய மெய்யன்பர்களுக்கும் அதை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர் ஐயா நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களது சொற்பொழிவை கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களான உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா எனக்கு முன்னாடி பேசும்போது ஒரு பாடலை கோடிட்டு சொன்னாங்க, புனித்த புருவம் என்று தொடங்கக்கூடிய ஒரு பாட்டை சொன்னாங்க. அந்த பாட்டோட சிறப்பு என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த பாட்டோட சிறப்பு என்ன? யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் தங்க காயின் நம்ம நாகராஜன் சார்ட்டேந்து வாங்கி நான் தருவேன். எல்லாருமே வாழ்ந்தது போதும், புறப்பட்டு போ, கரெக்டாக இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் என்ன வேண்டுறாங்க? பிறவாமை வேண்டும்னு வேண்டுறாங்க எல்லாரும் இறைவன்ட்ட, அப்படிதானே? இதுவரைக்கும் தவம் இருந்து எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்க? பிறவாமை வேண்டும், முக்தி வேண்டும். இப்போ முக்திக்கு கூட இப்போ முன்பதிவு வந்துச்சு, சரிங்களா? பிறவாமை வேண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. வேண்டாம்ப்பா, மனித பிறப்பே வேண்டாம். நாம் ஏன் பிறந்தோம்? நாம ஒழுங்கா சாகல, அதனால பிறந்தோம். அடுத்த ஜென்மால நம்ம பிறப்போமா? இந்த 7 ஜென்மா பிறக்கிற அளவுக்கான காரியத்தை இந்த 1 ஜென்மாலே நம்ம பண்றோம். அதுல ஒண்ணுதான் ஐயா சொன்னாரு பாருங்க, எங்க விளக்கு ஏத்தக்கூடாதோ அங்க விளக்கை ஏத்துறது, எங்க திருநீரை தட்டக்கூடாதோ அங்க திருநீரை தட்டுறது. இதை விட ஒரு பெரிய சிவத்தொண்டு என்ன இருக்க முடியும்? ஒரு ஆலயத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு சுத்தமாக வைத்து கொள்வதை விட ஒரு உயர்ந்த சிவத்தொண்டு உலகத்திலே கிடையாது, தெரியுங்களா இல்லையா? அப்போ அடுத்த ஜென்மாவில் என்ன உண்டோ அதை இப்போமே நம்ம என்ன பண்ணுறோம் இல்லையா? ஆனால் அந்த பாட்டோட சிறப்பு என்ன? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சினிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேங்க. மனுஷனா நான் பிறக்கணுங்க, மனித பிறவி எனக்கு வேணுங்க. இதுவரைக்கும் மனுஷ பிறவியே வேண்டான்னு சொன்னவங்கள தான் நம்ம பார்த்துருக்கோம், உண்டா இல்லையா? இந்த பாட்டு யாருடைய பாட்டு? யாருடைய பாட்டு? ஆ, அப்பர் சுவாமிகளுடைய பாட்டு, நாவுக்கரசருடைய பாட்டு. அவர் சொல்றார், இதுவரைக்கும் எல்லாரும் பிறவி வேண்டான்னு தான் சொல்றாங்க, அவர் ஒருத்தர் தான் மனித பிறவி வேணுங்க. ஏன்? சிவபெருமானுடைய அழகை அந்த திருவடியை வணங்குவதற்காக மீண்டும் எனக்கு இந்த பிறப்பு வேண்டும்னு கேட்கிற ஒரே ஆள் உலகத்தில் அவர் மட்டும்தான். நாவுக்கரசரை மாதிரி ஒரு தனித்துவமான மனிதரை உலகத்தில் பார்க்க முடியாது, சரிங்களா? நான் பேச நினைச்சிட்டு வந்தது வேற, ஐயா ஆரம்பிச்சு விட்டது வேற, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். நாவுக்கு தேவாரம், கைக்கு உளவாரம். ஏன் நாவுக்கு தேவாரம், கைக்கு உளவாரம்? ஏன் படித்தவர்களாக இருந்தால் தேவாரத்தை நீங்கள் படித்து உங்கள் நாவினால் இறைவனை துதி செய்து நீங்க என்ன செய்யலாம்? முக்தி அடையலாம். அதற்காக நாவுக்கு தேவாரம். படிக்கலீங்க, என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? உளவார பணி செய்யலாம். கைக்கு உளவாரம்,
உழவார பணி செய்வதன் மூலமாக நாம் இறைவனை என்ன செய்ய முடியும், அடைய முடியும். இந்த 21ஆம் நூற்றாண்டுல பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கிற நம்முடைய பிரதமர் அவர்கள் ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லி தூய்மை இந்தியான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஆனா அதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணிலே சுத்தத்தை பற்றி பேசிய ஒரு மகான் என்று சொன்னால் அது நம்முடைய அப்பர் பெருமான் என்பதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். உழவார பணி என்று சொல்லி ஆலயங்களை தூய்மை செய்வது, தெருவை சுத்தம் செய்வது என்று சுத்தத்தை வலியுறுத்தியவர் அவர், தெரியுங்களா. இன்றைக்கு காலையில் கூட முகநூலில் பார்த்தேன், நம்முடைய ஐயா நாகராஜன் ஐயா பதிவிட்டிருந்தாங்க இந்த கோயிலில் உழவார பணி நடந்த அந்த காட்சிகளை நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் கண்ணீர் வந்தது. நாம் அந்த பணியில் ஈடுபட முடியலையேங்கிற ஏக்கம் எனக்குள்ளே உண்மையிலே வந்தது. அந்த அளவுக்கு தொடர்ந்து நாம் செய்கிற அந்த உழவார பணி இறைவனை நமக்கு மிக அருகிலேயே கொண்டு சேர்க்கும் என்பது இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று இல்லையா. அதனால தான் ஐயா சொன்ன மாதிரி எங்கே திருநீரை தட்டப்படாதோ அங்கே தான் நம்மளால போய் நினைச்சுவோம் திருநீரை தட்டுவான், எங்கே விளக்கை ஏற்றக்கூடாதோ அங்கே தான் நம்ம நினைச்சுவோம் விளக்கை ஏற்றுவோம். அதனால் ஆலயத்தை நம்ம நினைச்சினோம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள் தொண்டே மகேசன் துண்டு. அது என்ன மக்கள் தொண்டே மகேசன் துண்டு, என்ன மக்கள் தொண்டே மகேசன் துண்டு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்காவது ஒவ்வொருத்தருக்கும் வீடு இருக்கு உண்டா இல்லைங்களாம்மா, அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி வீடு வச்சுருக்கோம் நம்ம இல்லையா. ஆனால் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வீடு எதுன்னு நினைக்கிறீங்க, ஆலயம்தான், சிவாலயம்தான், சிவங்கோயில் தான் எல்லாருக்கும் வீடு. அந்த வீட்டுக்கு நம்ம அப்பப்போ வந்து அட்டண்டன்ஸ் போடணும், புரிஞ்சுங்களா. அந்த காலத்திலலாம் வந்து வானொலி கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது, தொலைபேசி கிடையாது, அந்த இணையதள வசதியெலாம் எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், ஒன்றுபடுத்தணும் அப்படின்னா அன்னைக்கு இருந்த இடம் எது மட்டும்தான், சிவாலயம்தான். சிவாலயத்தில் எல்லோரும் ஒன்று சேருவாங்க. ஒரு ஒரு ஊரில் ஒரு வெள்ளம் வந்தாலும் தங்குறது எங்கே தான், சிவங்கோயிலில் தான். பஞ்சம் வருது, பட்டினி வருது, அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்பவும் கோயில் தான். அதனால தான் பாருங்க நிறைய மக்கள் வந்து தங்கணுங்கிறதுக்காகத்தான் பல சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கால் மண்டபம்னு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா. அது எதுக்கு ஆயிரங்கால் மண்டபம், ஒவ்வொரு தூணுக்கு ஒருத்தர் சாஞ்சி உட்கார்றதுக்கா. ஆயிரம் பேர் வந்தா கூட அவங்க தங்கிறதுக்கு இடம் வேணுங்கிறதுக்காக பெரியவங்க யோசிச்சு ஆயிரங்கால் மண்டபம்னு ஒண்ண வச்சிருக்காங்க கோயில்ல, தெரியுங்களா. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ திருக்கோயில்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க, சிவங்கோயில்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க. நான் வந்து திருநெல்வேலியில பிறந்து வளர்ந்தவன். எங்க நெல்லையப்பர் சுவாமியினுடைய திருக்கோயில், காந்திமதி அம்மன் உடனுடைய நெல்லையப்பர் திருக்கோயில், யாரெல்லாம் வந்திருக்கீங்க கை தூக்கும் வைப்போம், ரொம்ப மகிழ்ச்சி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை விட இரண்டு மடங்கு பெரிது திருநெல்லையப்பருடைய கோயில். உள்ள பார்த்தீங்கன்னா மூணு தெப்பக்குளம், தெப்பக்குளம் இல்லாத சிவங்கோயிலே பார்க்க முடியாது, பார்த்துருக்கீங்களா இல்லையா. எதுக்கு தெப்பக்குளம், மூணு தெப்பக்குளம், நான் யோசிச்சிருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எதுக்கு ஒரு தெப்பக்குளம் போதாது ஒரு கோயிலுக்கு, சாமி நீராடணும், தெப்ப ஒரு தெப்பக்குளம் போதாது, அப்போ எதுக்கு பெரியவங்க மூணு தெப்பக்குளம் வச்சாங்க. ஊரே உள்ள ஒன்று கூடியிருக்கு, ஆயிரங்கால மண்டபத்தில் அத்தனை பேர் தங்கியிருக்கான், ஊரில் ஒரு பிரச்சனை, ஒரு வெள்ளம், ஒரு பசி, அப்போ அத்தனை பேர் குளிக்கணும்ல, குளிக்க ஒரு தெப்பக்குளம் இருந்தால் போதுமா, மூணு தெப்பக்குளம் வேண்டும் என்று யோசித்த அந்த பெரியவர்களை நாம் வணங்க வேண்டும் நண்பர்களே. எதுக்கு வச்சாங்கன்னே நமக்கு தெரியல. இன்னைக்கு பல பேருக்கு தானத்திலேயே சிறந்த தானம் என்ன தானம் நினைக்கிறீங்க, அன்னதானம். அன்னதானத்தை விட ஒரு சிறந்த தானம் இருக்கு இந்த கலியுகத்தில், விஷயதானம். அறிவார்ந்த செய்திகள் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும், சொல்லணும், இதுக்காக தான்ப்பா அதை வச்சுருக்காங்க, அதை சொன்னால் தானே தெரியும். மூணு தெப்பக்குளம், எவ்வளோ மக்கள் வந்தாலும் குளிக்கிறதுக்கு இடம் வேணுங்கிறதுக்காக மூணு தெப்பக்குளம். சரி, ஆயிரங்கால் மண்டபத்தில் தங்கியாச்சு, குளத்தில் குளிச்சாச்சு, அடுத்து என்ன, சாப்பாடு தான். நமக்கு எப்போது சதா சர்வகாலமும் நம்ம சிந்தனை முழுக்க எதாக இருக்கும், சாப்பாட்டில் தான். திருப்பதி போகலான் இருக்கேன், பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலான் இருக்கேன், லட்டு லட்டு வாங்கிட்டு வா, லட்டு
பொங்கலுக்கு தின்னவழி போலான்னு இருக்கேன், அல்வா வாங்கிட்டு வா, அல்வா அல்வா. மணப்பாறை போகலான்னு இருக்கேன், முறுக்கு வாங்கிட்டு வாங்க சார், முறுக்கு அங்கே ரொம்ப ஃபேமஸ், சாப்பாட்டில் தான். அதனால தான் பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா, மடப்பள்ளின்னு ஒன்று கோயில்களில் ஏற்படுத்தினாங்க. மூணு வேளை வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், பசிக்குமா பசிக்காதா? அதனால தான் மூணு வேளை நெய்வேத்தியம்னு இறைவனுக்கு படைச்சாங்க பெரியவங்க, தெரிஞ்சுங்க. என்றைக்குமே கடவுளுக்கு ஒன்று படித்தா என்ன அர்த்தம்? நாம தான் சாப்பிட போகிறோம்னு அர்த்தம் இல்லையா? மூணு வேளை இறைவனுக்கு படைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? மூணு வேளை இவங்க சாப்பிடுதாங்கன்னு அர்த்தம். கோயிலில் வந்தவங்க பசி இல்லாமல் வாழணும், அதுக்காகத்தான் பல ஏக்கர் கணக்கான நிலங்களை எல்லாம் பல மன்னர்கள் என்ன செஞ்சாங்க? எழுதி வச்சாங்க. அப்படி அறுவடையிலேருந்து கிடைக்கக்கூடிய நெல்லை தானியங்களை வைத்து அமுது படைத்து மூன்று வேளையும் கோயிலில் தங்கியிருக்கவங்களுக்கு அன்றைக்கி என்ன பண்ணாங்க? உணவு படைச்சாங்க. மூணு வேளை வயிறார அவங்க என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும் சில கோயில்களில், சில கோயில் இல்லை பல கோயில்களில் அன்னதானம் கொடுக்குறாங்களா, மதிய உணவு கொடுக்குறாங்களா, சமபந்தி போஜனம் பண்ணுறாங்களா, பண்ணுறாங்களா இல்லையா? நீங்கள் முழிக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. நான் இங்கே கனடா லண்டனில் ஏதோ பேசிகிட்டு இருக்கணுங்கிற மாதிரி தெரியுது. அங்கே கூட சிறப்பாக பண்ணுறாங்க இல்லையா? அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படி வந்திருக்கு. அதனால தான் நம்ம ஊரில் என்ன சொன்னாங்க? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அதுலேயும் தெப்பக்குளம் பாருங்க, எவ்வளோ ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம பெரியவங்க யோசிச்சிருக்காங்க பாருங்க. இந்த குளத்தில் வந்து காசு போடுறது, இந்த கிணத்துல காசு போடுறது அப்படின்னு நம்ம மக்கள் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஏன் போடணும்னு யாருக்குமே தெரியாது. அந்த காலத்தில் நாணயங்கள் எல்லாம் செப்புல செஞ்சாங்க, செம்பு செப்புல செஞ்சாங்க. அந்த காசை கொண்டு நீங்கள் குளத்தில் போட்டிங்கன்னா அல்லது கிணத்துல போட்டிங்கன்னா அந்த செப்பு என்ன செய்யும்? அங்கே உள்ள அழுக்கு தூசு அதெல்லாம் உரியும் இல்லையா? அதுக்காக அங்கே உள்ள நீர்நிலையை சுத்தப்படுத்துறதுக்காக அன்னைக்கு செப்பு காசை போட்டாங்க. இன்னைக்கு நம்மளால் என்ன பண்ணுறாரு? சில்லறையை தூக்கி இந்த போடு, சில்லறையை போடு. இதை விட ஒரு பெரிய தவறான விஷயம் உலகத்திலே கிடையாது இல்லையா? தெப்பக்குளம் பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சில கோயில்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே மீன்களை வளர்த்தாங்க. ஏன்? தண்ணீரை தினசியும் சுத்தப்படுத்தும் இல்லையா? வீட்டுக்கு தண்ணியை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? செப்பு பாத்திரத்தில் தான், குடத்தில் தான் தண்ணியை கொண்டே போவாங்க. குடத்தில் தண்ணி தூக்கின காலம்னு ஒன்று உண்டு, தெரியுமா? பெண்கள்லாம் ஒரு காலத்தில் குடத்தில் தண்ணியை தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த குடத்தில் தூக்குற தண்ணி என்றைக்கு கேனுக்கு மாறிச்சோ அதுலேருந்து நம்ம ஆம்பளைங்க தான் தூக்கிட்டு இருக்கோம். தோளில் தூக்கி காவிரி தூக்குற மாதிரி கொண்டு போகிறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுத்தாங்க பாருங்கள். எல்லா கோயில்களும் பாருங்கள். இங்கே திருநெல்வேலி பக்கம்னா நவ திருப்பதி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அவ்வளோ பெரிய பெரிய கோயிலாக இருக்கும். சிவாலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல மைல்கள் இருக்கும். நீங்கள் நெல்லையப்பர் கோயிலை மூணு தடவை சுற்றி வந்தீங்கன்னா போதும், சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தேக பயிற்சி, ஒரு மூச்சு பயிற்சி. எதுக்கு காலங்காத்தால் வாக்கிங் மெரினா பீச்சில்? தமிழ் சென்னையில் உள்ள முக்கியமான பெரும்புள்ளிகளையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மெரினா பீச்சில் பார்க்கலாம். காலையில் ஆறு மணிக்கு வாக்கிங். ஏன் போகிறீங்க? போகலன்னா நீ புறப்பட்டு போயிடுவேன்ட்டார் டாக்டர். ஏன்? அது பேசாமல் கோயிலை சுற்றிட்டு போக வேண்டியதானே. யார் அங்கே சுடுகாடாக இருக்கிற அந்த இடத்துக்கு ஏன் போக சொல்கிறது? இங்கே சுற்றிட்டு போயா? கோயிலை ஒரு நாலு ரோடு சுற்று, புண்ணியம் சேரும் இல்லையா? அதுக்காக தான் கோயிலை பெருசாக கட்டி வச்சுருக்கோம் நாங்கள். கோயிலை வந்து நாலு ரோடு சுற்று, யோசிச்சு பாருங்கள். எப்பேற்பட்டது சார், அரச மரச சுற்றுனா ஒரு வேலும் கேட்க மாட்டான் நம்ம ஊரில். என்ன பண்ணிட்டாங்க? அது கீழே பிள்ளையார வை, பிள்ளையார சுத்துறா, நூற்றி எட்டு தடவை சுத்துற சார், விநாயகா விநாயகா கஜமுகா அப்படின்ட்டு விநாயகரை சுற்றி. ஏன் விநாயகரை சுற்றி? இயற்கையை பாதுகாத்தது நம்முடைய சைவ சமயம் சார், தெரியுங்களா? ஒரு இடத்துல குளம் இருந்தால் அங்கே பக்கத்தில் யார் இருப்பா? விநாயகர் இருப்பார். ஏரி இருந்தால் பக்கத்தில் யார் இருப்பா? மாரியம்மன் இருப்பாங்க. ஏரி காத்த மாரியம்மன்னே பேர் உண்டா இல்லையா? எல்லாம் பாருங்க, நீர்நிலைகளை அப்படி பாதுகாத்தோம் சார். நம்ம நீர் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் கோயில்கள் அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, உணவு அருந்தக்கூடிய ஒரு இடமா மட்டும் இல்லை, மருத்துவமும் இங்கே தான் நடந்தது, சரிங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஊரில் வந்து பசிப்பிணி ஏற்படுது, மழை இல்லை,
அப்போ நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமாள் நாவுக்கரசரும் அந்த அந்த பதியத்திலேயே தங்கி பல ஆண்டுகள் இருந்து சிவபெருமானுடைய அருளை வேண்டி படிக்காசு பெற்று அந்த வறுமையை போக்கினார்களா இல்லையா? போக்குனாங்களா இல்லையா சார்? இன்றும் இல்லையா? ஒரு துறவிங்கிறவர் ஒரே ஊர்லேயே இருந்துடக்கூடாது. ஒரே ஊர்லேயே பெர்மனண்டாக டென்ட் அடிச்சு உட்கார்ந்தா அவர் துறவியே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் துறவிக்கு சொந்தமாக என்ன இருக்கக்கூடாது? வீடே இருக்கக்கூடாது. பட்டினத்தார் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, அருமையாக சொல்கிறார், ஒரு துறவி எப்படி இருக்கணும் சொல்கிறார். அந்த இலக்கணப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா துறவிக்கு சொந்தமாக இடமே இருக்கக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல இருந்து அவங்க தங்கி என்ன செய்கிறாங்க, அந்த மக்களுடைய வறுமையை போக்கி இருக்கிறார்கள் சைவ பெரியவர்கள். ஏன்? மூணு விஷயம். சில பேர் ஜோசியக்காரர் சொல்லுவாங்க, சார் என் பையனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சார், என்ன பண்ணுறது? நேராக போங்க கர்ப்ப ரட்சாம்பிகை முல்லை வனநாதர் திருத்தலம் போய் வழிபட்டு வாங்க. எந்த ஊர் நான் சொல்கிறது? சொல்கிறது எந்த ஊர்? திருக்கருகாவூர். திருக்கருகாவூருக்கு போங்க, முல்லைவனநாதர் கர்ப்ப ரட்சாம்பிகை அம்மனை வழிபட்டு வாங்க. அங்கே இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புணுகு சாத்துவாங்க. சரிங்க, இவரும் போவார், ஒரு பலனும் இல்லை சார். இப்பெல்லாம் கடவுளுக்கு பவர் இருக்கா இல்லையான்னு இவனே முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்பெல்லாம் இந்த சாமியை விட இவருக்கு தான் சார் பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா பயிலும் இங்கே தான் சாமி கும்பிட்றாங்க. இப்போ அந்த 2022 இவருக்கு தான் கொஞ்சம் பவர் போல் தெரியுது. நானும் இனிமேல் ஆளை மாற்றிடலான்ட்டுருக்கேன். மாற்றிட்டான். நான் என்ன கேட்குறேன், நீ பண்ணுற பக்தியில் ஏதாவது குறை இருக்கான்னு நீ பார்த்தியா? இன்னைக்காச்சு பார்த்தியா? அந்த முல்லைவனநாதர் திருக்கோயிலுக்கு போய் கர்ப்பரட்சாம்பிகை அம்மனை வழிபட்டுட்டு அங்கேயே நீ ஒரு வாரம் 10 நாள் இருக்கணும். ஏன் 10 நாள் அந்த ஊரில் தங்குனா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிப்பீங்கல்ல அந்த ஊரில், அந்த ஊரில் சாப்பிடுவீங்க இல்லை? சாப்பிடும்போது அந்த ஊரில் மண்ணில் விளைஞ்ச காய்கறியைத்தானே நீங்கள் சாப்பிடுவீங்க? அப்போ அந்த ஊரில் உள்ள மண்ணுக்குத்தான் தாதுவை உற்பத்தி செய்கிற சக்தியை அறிவியல் பூர்வமாக இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து தான் அந்த திருத்தலத்தை பெரியவங்க வச்சாங்க. சரிங்களா? அந்த திருத்தலத்துக்கு போய் தங்கணும், ஒரு வாரம் 10 நாளாவது இருக்கணும். அது இப்போ எப்படி ஆகிப்போச்சு, குறைஞ்சி 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 வந்து ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு 2 நிமிஷமாவது உட்கார்ந்துட்டு போகணும் பெரியவங்க சொல்லுவாங்க. பெரியவங்க அப்படியே சொல்லுவாங்க, ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க? உட்கார்ந்தா உட்காந்துருக்கணும் சார். இந்த பேச்சை கேட்க யாரெல்லாம் உட்காந்துருக்கீங்களோ அவங்களாம் எந்திக்கவே கூடாது. எந்திரிச்சிங்கன்னா அதை விட ஒரு சிவநாசம் எதுவும் கிடையாது. பார்த்து உட்காந்து கேட்கணும், கடைசி வரைக்கும் உட்காந்து என்ன செய்யணும், கேட்கணும், உட்காந்து தங்கி இருக்கணும். நம்ம நேரத்தை அதில் செலவிடணும், உட்காந்து என்ன செய்யணும், அதை கேட்கணும். அதுக்காக தான் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் அப்படி தான் ஒரு கோயிலுக்கு போனான், காட்டுக்குள்ளே இருக்குது, எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரில, ரெட் ஹில்ஸ்லேருந்து காட்டுக்குள்ளே ஞாயிறுன்னு ஒரு கோயில் இருக்குது, போயிருக்கீங்களா? கை தூக்கும் வைப்போம். வாழ்க்கையில் அவசியம் போக வேண்டிய ஒரு இடம் அது, ஞாயிறு கோயில். பஸ்ஸில் போனீங்கன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்போ 3 ட்ரிப்போ விடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸு வந்துச்சு சார், ஒட்டாலேருந்து இறங்கினான், சர்றன்னு போனான் சாமி கும்பிட. சாமி கூட சர்றன்னுட்டான், என்னடா அப்படின்னேன். இல்லை சார், அந்த பஸ்ஸு வந்து அப்படி யூ-டர்ன் போட்டு திரும்பி போகும், அதை விட்டால் 3 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணணும், அதனால் அது யூ-டர்ன் போட்டு வர்றதுக்குள்ளே நான் சாமியை கும்பிட்டு யூ-டர்ன் போட்டு பஸ்ஸில் ஏறணுங்களா? இவனுக்கு என்றைக்காவது சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடைக்காது. அந்தால் 3 மணி நேரம் சிவகோயிலில் இருந்தால் என்ன குத்தம் ஆக போகுது, என்ன தப்பாக போகுது? சிவன் கோயிலில் நாம் இருந்தால் அந்த நாள் அந்த நேரம் அந்த மணி நேரம் நம்முடைய ஆயுளினுடைய கணக்கில் வராது. அது தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், சிவலிங்கத்து மேலே கட்டி பிடிச்சிக்கிறார் யார்? மார்க்கண்டே. ரொம்ப அருமையான பெரியவங்களாக இருக்கீங்க சார். சொல்லி முடிக்கக்குள்ள டக்குன்னு சொல்லிட்டீங்க பாருங்க. கல் காஞ்சிச்சுன்னா தோசமாக ஊற்றுறது ரொம்ப ஈஸி. அப்படியா? என்ன சொன்னாங்க?
அப்படியா? சரிங்களா, ஒரு பேச்சாளருக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனை இது. சிவபெருமான் எனக்கு எப்படி ஒரு சோதனை வச்சிருக்காரு பாருங்க. ஆனா அவங்க சொன்ன செய்தியை சொன்னாலும் நான் அதுல ஒரு அதிசூட்சமமான விஷயத்த நான் சொல்லுவேன், புரியுதுங்களா? அதுல கட்டி பிடிச்ச உடனே பாசக்கயிறு சிவபெருமான் மேல படுது, பட்ட உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு, காலனையே என்ன செய்யறாரு, காலால உதைக்கிறார் இல்லையா? அதான் விஷயம். அப்படி பண்ணலாமா சிவபெருமான்? அப்படி பண்றவரா சிவபெருமான்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த டியூட்டியை அலர்ட் பண்ணி கொடுத்ததே சிவபெருமான் தான். யார் யாருக்கு எத்தனை எத்தனை வருஷம்னு டியூட்டி கொடுத்து அந்த டைம் முடிஞ்சோடனே அவனை வந்து தூக்கிட்டு போக வேலை கொடுத்ததே அவர் தான். கொடுத்த வேலையை தான் அவர் செஞ்சிருக்காரு. அப்ப கொடுத்த வேலையை செய்ய வந்த ஒருத்தரை போய் மிதிக்கலாமா? அப்படி மிதிக்கிறவரா? அப்படி பொருள் சொன்னா அது சரியா இருக்குமா? சரியா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க டிராபிக்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த கவுண்ட் டவுன் போடுவாங்க, பாத்துக்கீங்களா? சிக்னல்ல நிற்கும் போது கவுண்ட் டவுன் போடுவான், 60, 59, 58, 57 கரெக்டா 01 அப்படின்னு வந்து நம்ம போவோம். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு கவுண்ட் டவுன் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு கவுண்ட் டவுன் இருக்கு. ஏன் தம்பி இப்ப போய் அதை போய் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன், நான் வாழவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒருத்தர். ஆனா அந்த கவுண்ட் டவுன் நம்பர் என்னங்கிறத நமக்கு தெரியாது. தெரிஞ்சா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்ச மாதிரி டேட் ஆஃப் டெத்து தெரிஞ்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சந்தோஷமா இந்த மாதிரி சிச்சிதா பேசிட்டு இருப்பீங்க. இந்த அப்படி தம்பி எனக்கு பிப்ரவரி 12 கொடுத்துருக்காங்கப்பா, உங்களுக்கு எனக்கு மார்ச் 8 தம்பி. அவன் அந்த டேட்டை சொல்லி பேசிட்டு இருப்பான். இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி, உங்களுக்கு எனக்கு 300, எனக்கு 450. அவர் தான் அந்த சர்க்கரை நோயாளிகள் சங்கத்துக்கு தலைவர். அவர் 450, புரிஞ்சுங்களா? 430 இருக்கிற ஒரு பொருளாளர். அப்படி அப்படி ஒரு சங்கம்லாம் இருக்கு. இப்போ சர்க்கரை நோயாளிகள் சங்கம்லாம் வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி ஒன்ன ஒன்ன சொல்லி பேசிட்டு இருப்போம் இல்லையா? சிவபெருமான் தானே அலர்ட் பண்ணியிருக்காரு அந்த வேலையை, இல்லை அவர் கொடுத்த வேலையைத்தானே அவர் பார்க்குறாங்க இல்லையா? அதுல 3 இருக்கு, யமன் வேற, காலன் வேற, கூற்றுவன் வேற. யமன் வேற, காலன் வேற, கூற்றுவன் வேற. சரியான நேரத்துக்கு சரியான காலத்துக்கு வந்து உங்க உயிரை எடுத்தான்னா அவன் பேரு காலன், புரிஞ்சுங்களா? கூற்றுவன்னா ரெண்ட பீஸ் பீஸாக்கி எடுப்பான், புரிஞ்சுங்களா? கூற்றுவன் இல்லையா? யமன் உங்க எல்லாருக்கும் யமனை பத்தி தெரியும் இல்லையா? மிகப்பெரிய யமன் கொரோனாவே நம்ம சமாளிச்சோம், உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் உருவமாகவும் இருக்கக்கூடியவர், அருவமாகவும் இருக்கக்கூடியவர், அருவுருவமாகவும் இருக்கக்கூடியவர். உருவத்தோட சக்தி என்னன்னு நமக்கு தெரியும், அருவத்தோட சக்தி என்னங்கிறது இப்ப நம்ம பார்த்துருப்போம் கொரோனா நேரத்துல, உண்டா இல்லையா? கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு என்ன பாடுபடுத்துச்சு, உண்டா இல்லையா? ஆனா உலகத்தை உலகமே அதுல நிலை குலைஞ்சு போயிருந்தாலும் நம்முடைய பாரத தேசமும் நம்முடைய தமிழகமும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாதிப்பை நம்ம அடையலை இல்லையா? உண்மை, அது மிகப்பெரிய இறை அருள். எல்லாரும் கொரோனாவோட வெளியில போராடிட்டு இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே நிறைய கொரோனாவோட நம்ம போராடிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் நமக்கு வந்து தமிழகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒரு ஆன்மீக பூமி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு வந்து ஏற்படுத்துறது. கொடுத்த வேலையை தானே அவர் செஞ்சிருக்காரு, அதில் என்ன தப்பு இருக்கு? அதில் என்ன ஒரு அதி சூட்சமமான விஷயம் என்ன தெரியுங்களா? அதாவது 16 வரைக்கும் இருப்பான், ஆனால் அவனுக்கு நல்ல அறிவாளியாக இருப்பான். ஆனால் 16 வரைக்கும் தான் வெஞ்சிவான் இருப்பான். அப்படி புள்ள வேணுமா என்ன? 16 முடிகிறதுக்கு சில நாளிகைக்கு முன்னாடியே மார்க்கண்டேயர் என்ன பண்ணிடுறாரு, சிவாலயத்துக்குள்ளே போயிடுறாரு. சிவாலயத்துக்குள்ளே போனாலே போதும், கட்டி பிடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது, சிவாலயத்துக்குள்ளே போனாலே. அப்போ 16 இன்னும் என்ன செய்யல, முடிவடையவே இல்லை. எப்போ சிவபூஜையை முடிச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வாராரோ அதுக்கப்புறம் தான் அந்த 16 மீதி கணக்கு வந்து முடியும். சிவன் கோயிலில் இருக்கிற அந்த நேரம் அவனுடைய வாழ்நாள் கணக்கில் என்ன செய்யாது, வராது. தம்பி அப்போ நான் இனிமேல் சிவன் கோயிலே தங்கிடுறேன்ப்பா, என் வாழ்க்கை அப்படியே போட்டோம் அப்படின்னு நீங்கள் விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. இந்த சூட்சமம் தெரியாம நீ ஏன் கயிறை போட்ட அப்படின்னு தான் அவர் எடுத்தார், சரிங்களா? அதுதான் அவ்வளோ நுட்பமான செய்தி. அப்போ என்ன அர்த்தம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அடிக்கடி நம்ம எங்கே வரணும், சிவன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா
உங்க ஆயுள் ஒரு ரெண்டு நாள், ஒரு ரெண்டு வாரம், ரெண்டு மாசம் அப்படின்னு நினைச்சுட்டே போகும், நீண்டுகிட்டே போகும். புரியுதுங்களா? என்னைக்குமே பாருங்க, இந்த திருவண்ணாமலையை வளம் வர்றவங்கள நீங்க பார்த்துருப்பீங்க, அருணா சலசிவம், அருணா சலசிவம், அருணா சலசிவம், அருண சிவம் இல்லையா? திருவண்ணாமலையில என்னைக்கு கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு? பௌர்ணமிக்கு. அமாவாசைக்கும் சுத்துவாங்க பாத்துருக்கீங்களா? என்ன தம்பி புதுசா சொல்ற அப்படின்னு பாக்குறீங்களோ? யாரெல்லாம் என்ன நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்க போயிருக்க மாட்டீங்க, அதனால தெரியல. அமாவாசைக்கும் சுத்துவாங்க, பௌர்ணமிக்கு சுத்துறதுக்கு நோக்கம் வேற, அமாவாசைக்கு சுத்துறதுக்கு நோக்கம் வேற. பௌர்ணமிக்கு ஏன் சுத்துறோம்? யாரெல்லாம் இந்த உலகத்துல பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறானோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பௌர்ணமியில போய் சுத்துவாங்க. அண்ணாமலை, அண்ண முடியாத மலை, நெருங்க முடியாத மலை, நெருப்பு மலை. உலகத்துல எந்த கோளுக்கு வேணாலும் நம்மால வந்து சேட்டலைட் விட முடியும் இல்லையா? சூரியனுக்கு யாராவது சேட்டலைட் விட முடியுமா? ஆந்திவே போயிட்டு இருக்கும்போதே பஸ்பம் ஆயிரும். அந்த வெப்பநிலையிலையும் போற அளவுக்கு விஞ்ஞானிகள் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிவியல்ல. அதையும் பாராட்டணும் நம்ம. அது சோதனை முயற்சி தான், எந்த அளவுக்கு வெற்றி பெறும் தெரியாது. அதுக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க சேட்டலைட் போறதுக்கு. இப்ப அப்ப அண்ண முடியாத மலை, நெருப்பு மலையா சிவபெருமான் இருக்க. ஒரு இடத்துல இறைவனை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இறைவனுக்குரிய அந்த மூல மந்திரத்தை சொல்லி, மூல காயத்ரியை சொல்லி, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறை சக்தியை அப்படியே என்ன செய்வாங்க? அக்னியில் இறக்குவாங்க, ஹோமகுண்டத்தில் இறக்கி அப்படியே தர்பை மூலமாக அப்படியே அதை வந்து தண்ணியில் கும்பத்துக்கு கொண்டு வந்து கும்பத்திலேருந்து அந்த அந்த சக்தியை என்ன செய்வாங்க? கல்லில் ஊற்றி கல்லுக்கு சக்தி கொடுப்பாங்க. அதுக்கு கீழே அந்த மூல மந்திரக்குண்டான அந்த தகடுகள்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அப்படித்தான் அதை செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் கல்லுக்கே என்ன வருது? சக்தி வருது இல்லையா? ஆண்டவன் நம்மளை படைச்சாங்கிறத விட நாம நிறைய இடத்த ஆண்டவனை படைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அப்படித்தான் சக்தி வருது. ஆனா எங்கேயுமே யாருமே படைக்காம தானாவே இருக்கக்கூடிய ஒரு லிங்கம், சுயம்பு லிங்கம்னா அது திருவண்ணாமலை அண்ணாமலேஸ்வரர் தான் இல்லையா? நான் கேக்குறேன், கைலாயம் பெருசா திருவண்ணாமலை பெருசா? கைலாயம் தான் பெருசு. யார் சொன்னது? ஐயா சொல்றேன். வேற யாரு சொல்லுங்க பாப்போம். கைலாயம் பெருசா, திருவண்ணாமலை பெருசா? சரி, இப்படி ஒரு கேள்வி கேட்கேன், ஐயா நீங்க பெரியாளா, நீங்க முக்கியமா, உங்க வீடு பெருசா, எது முக்கியம்? நீங்க முக்கியமா, உங்க வீடு முக்கியமா? ஒருத்தன் கேட்கறான், என்ன சொல்வீங்க நீங்க? ஆ பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான பதில் பாருங்க. ஐயாக்கு வயசு என்ன? 59 சரிங்களா? வயசானதான் ஞானம் வரும், கரெக்டாக சொல்லிருக்காருப்பாங்க இல்லையா? கைலாயங்கிறது என்னது? சிவபெருமான் வாசம் செய்யக்கூடிய வீடு. திருவண்ணாமலைங்கிறது என்னது? அதுதான் சிவபெருமானே. யாருமே பிரதிஷ்டே பண்ணாமல் இருக்கிறது என்னது? சிவபெருமான் தான் அது, வேற எதுவும் கிடையாது மலைங்கிறது. அதனால தான் அதை சுற்றி வரணும். சுற்றி வரும்போது என்ன சொல்லி சுற்றி வரணும்? சிவ சிந்தனைகளை சுற்றி வரணும், சைவ பெரியவர்களை மனசில் நினைச்சு சுற்றி வரணும். 63 நாயன்மார்களை சிவபெருமான் எப்படியெல்லாம் திருவிளையாடல் நிகழ்த்தியிருக்கான ஏதாவது ஒன்று ரெண்டு நினைச்சு சுற்றி வரணும். அங்கே போயிட்டு தான் ஊர்க்கதையே பேசுறது. ஆ அப்புறம் உங்கள் வீட்டில்? ஆமாம், பக்கத்து வீட்டில் பார்த்து. அப்படியாக்கா? ஆ இந்த கதை பேசுறக்காங்க, கூப்பிட்ருக்கு. பக்தி யார் சிறப்பு? ஆண்களுடைய பக்தி பாருங்க, தேர் இழுப்பாங்க, வீடு வீடாக வசூல் பண்ணி கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, உடல் உழைப்பு. பெண்கள் பக்தி திருவிளக்கு பூசை, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு விளக்க முன்னாடி வச்சு குங்கும உப்பு பிச்சு பிச்சு போட்டு பக்தி செலுத்தினா பரவாயில்ல. பக்தி செலுத்தக்கூடிய பெண்களை நான் குறை சொல்லவே இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை போட்டுட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன இந்த கோயில் தர்மகர்த்தா, 300 ரூபா பிடுங்க நாண்டி, பிடுங்கி விட்டு மூடு போண்டு சின்ன தேங்காய் ரெண்டே ரெண்டு எலுமிச்சம்பழத்தை மட்டும் போட்டிருக்கான் பாரு, அது ஒரு மஞ்சப்பை. போன தடவை அப்படி கொடுத்து இப்போ பாரு, இது பேச்சு நடக்கும் நடக்குதா இல்லையா சார்? யோசிச்சு பாருங்க. ஆனால் அண்ணாமலையரை வணங்கி வரும்போது சிவசிந்தனையோடு நம்ம என்ன செய்யணும்? வணங்கி வரணும். நெருப்பு மலை, அண்ணாமலை நெருப்பு மலை, இரவு பௌர்ணமி நிலவாக அங்கே அம்பிகை இருக்கிறாள். அம்பிகை பௌர்ணமி நிலவு, அண்ணாமலையார் நெருப்பு மலை, சந்திர சேகரன்னு பேர் சிவபெருமானுக்கு.
சந்திரனோட சேர்றார் பார்த்தீங்களா, அந்த சேர்க்கையில தான் இன்பம். அதனாலதான் வாழ்க்கையில இன்பம் யாருக்கு வேணுமோ, பேரு புகழ் ஆஸ்தி அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு யாருக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பௌர்ணமியில போய் நினைச்சுவாங்க, கிரிவலம் வருவாங்க. வாழ்ந்ததே போதும், இப்பவே நான் கிளம்ப தயாரா இருக்கேன், தயவு செய்து என்னை கூப்பிட்டு போயிருது அப்புன்ட்டு ஒரு குரூப் இருக்கு. என் பையன் என்னை மதிக்க மாட்டேக்கான், என் மருமகன் என்னை மதிக்க மாட்டேக்கா, நான் வாழ்ந்ததே போதும் அப்படின்னு சொல்ற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அமாவாசையில போய் கிரிவலம் போவாங்க. சரிங்களா? அப்போ ஆலயம் என்பது எப்பேற்பட்ட ஒரு சக்தி நிறைந்த இடமாக அது இருந்திருக்கிறது பாருங்க. கோயில், கோயிலில் தான் அன்னைக்கு தங்கியிருக்காங்க, கோயிலில் தான் குளிச்சிருக்காங்க, கோயிலில் தான் சாப்பிட்ருக்காங்க. கோயில்கள் தான் அந்த காலத்தில் வந்து இயற்றமிழை வளர்த்திருக்கிறது. என்னத்தை வளர்த்திருக்கு? இயற்றமிழ். இன்னைக்கினுடைய தலைப்பே அருமையான தலைப்பு, அதாவது சைவம் வளர்த்த தமிழ் அப்படின்னு ஒரு தலைப்பில் நான் இன்னைக்கு கொடுத்துருந்தேன். சைவம் வளர்த்த தமிழ்னா அருமையான தலைப்பு. சைவம் வேற தமிழ் வேற கிடையாதுங்க, சைவம் வேற தமிழ் வேற கிடையாது. நீங்கள் யோசிக்கலாம், சுந்தரமூர்த்தி நாயனார் ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிடுறார் இல்லையா, ஏன் மறுபடியும் இன்னொரு மறுமணம் பண்ணணும்? ஏன், அதுக்கு முன்னாடியே ஒரு திருமணம் ஆகிற ஒரு சூழல் ஏற்படுது, அது கேன்சல் ஆகுது. கேன்சல் பண்ணது யாரு? நம்மால் தான். சிவபெருமான் தான் என்ன பண்ணுறாரு? தடுத்து ஆட்கொள்கிறார். அதில் ஒரு நுட்பம் கவனிக்கணும், அவர்கள் குலத்திலேயே ஒரு பெண்ணை அவர்கள் முடிவு செய்கிறார்கள், அதை தடுக்கிறார் சிவபெருமான். வேறு குலத்தில் உள்ள இரண்டு பெண்களோடு அவர் திருமணம் செய்வதற்கு மறுமணம் செய்வதற்கு சம்மதிக்கிறார். உலகத்திலேயே கலப்பு திருமணம் செய்த முதல் மனிதர் அவர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். தெரியுங்களா, பெரிய புராணத்தில் எந்த இடத்துலையும் ஜாதிய பாகுபாடே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், நுட்பமாக நீங்கள் பார்க்கணும். அந்த காலகட்டம் ஜாதிய பாகுபாடுகள் நிறைந்த காலகட்டம். ஆனால் அந்த இலக்கியத்தில் அது ஒரு இடத்துல கூட நீங்கள் சுட்டி கட்ட முடியாது. யார் சுட்டி கட்டினாலும் பதில் சொல்லுக்கு நான் தயாராக இருக்கேன். சரிங்களா, ஏன் அவர் மறுமணம் செய்யணும், ரெண்டு திருமணம் ஏன் அவர் செய்யணும்? ஏன், கைலாயத்தில் தான் அவர் ஆல்ரெடி இருக்கார். சுந்தரமூர்த்தி நாயனார் எங்கே இருக்கார்? கைலாயத்தில் தான் இருக்கார். சிவா பூஜைக்காக பூ பறிச்சிட்டு இருக்கார். அப்போ பூ பறிக்கிறதுக்கு ரெண்டு பெண்கள் வராங்க. ரெண்டு பெண்களை பார்த்த உடனே அவர் ஒரு காதல் பார்வை பார்த்துடுறார். இது யாருக்கு தெரிஞ்சிருது? சிசிடிவி கேமரா மாதிரி அங்கே அனைத்து உணர்ந்தவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் புரிஞ்சுக்கிட்டார். ரைட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்க, பூலோகத்துக்கு போய் மூணு பேரும் பிறப்பெடுத்து திருமணம் செய்துக்கிட்டு மறுபடியும் வாங்கன்ற ஒரு சன நேரத்தில் செய்த ஒரு அறியாமை, ஒரு சிறு பிழையினால் மீண்டும் பிறப்பெடுக்கிற ஒரு சூழல் வந்துவிட்டதே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் வருந்துகிறார். கைலாயத்தில் இருக்கும் போதே நம்ம நிலை தடுமாறுறோம்னா பூலோகத்தில் நாம் ஏன் பிறந்தோங்கிறதே மறந்து போய் மறுபடியும் மறுபடியும் இதே தப்பே பண்ணி மானுடர்களே ஒரு மானுடர் ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற எண்ணம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வரும் தானே. மறுபடியும் ஒரு ஆப்ளிகேஷன் கொடுக்குறார் சிவபெருமான்ட்ட. சிவபெருமானே தெரியாமல் பண்ணிட்டப்பா, தயவு செய்து பூலோகத்துக்கு அனுப்பிச்சாலும் நான் யாருங்கிறத எனக்கு என்ன செய்ய உணர்த்து, நான் எதுக்காக பிறந்தேங்கிறத நீ உணர்த்து, அப்பந்தான் எனக்கு தெரியும். அதனால தான் அந்தனர் குலத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நாட்டினுடைய ராஜாவே சுந்தரர் இல்லையா, சுந்தரம்னாலே அழகு இல்லையா, அழகான பிள்ளை எனக்கு மகனா வேணும்னு அந்த நாட்டினுடைய ராஜாவே விரும்பி கேட்டுவிட்ட பிறகும் தாய் தந்தையர்கள் பெரியவர்களோடு சம்மதத்தோடு ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்திருந்த போதும் சிவபெருமான் வந்து அங்கு ஏன் தடுத்து ஆட்கொண்டார் என்றால், சுந்தரா நீ வந்த காரியம் என்ன என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்பதற்காகத்தான் தடுத்து ஆட்கொண்டார். சரிங்களா, இந்த இடத்துல கைத்தட்டணுமே நீங்க எமை மருந்து கேட்கறது சரி, கொஞ்சம் கை மருந்து கேட்காம இருந்தால் நல்லா இருக்கும். தடுத்து அவர் என்ன செய்கிறாரு, ஆட்கொள்கிறார். எப்படி தடுத்து ஆட்கொண்டாரு? கல்யாணம் நடக்க போகுது, மாப்பிள்ள வந்துட்டார், தாலி கட்டுறதுக்கு நேரம் கரெக்டாக அமைஞ்சு போச்சு இல்லையா,
அந்நேரம் பார்க்க ஒரு வயசான உருவத்தில் யார் வரா, நம்மால் வந்து இந்த நம்பியாரை விட பெரிய வில்லை தெரியும்ல, சோதிக்கிறதுல அவரை மாதிரி ஒரு பெரிய ஆளை பார்க்கவே முடியாது. எனக்கும் கூட ஒரு சின்ன சோதனை, ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு சிறு விபத்து, நானே பயந்துட்டேன். உண்மையிலே ஒரு காருக்கு வெளியில் தப்பி விழுந்தேன், அது எப்படின்னே தெரில, இல்லைன்னா அது பெரிய விபத்தாயிருக்கும். அதனால் எந்த சிவன் கோயிலில் நம்மளை பேச கூட்டாலும் உடனே டேட்டு கொடுத்துருவேன், ஏன்னா அந்த நாள் வரைக்கும் நம்மளை வச்சிருக்க வேண்டியது அவன் பொறுப்பு இல்லையா, அவர் தான் கூப்பிடுறாரு நம்மளை, அதனால் உடனே டேட்டு கொடுத்துருவேன். அதனால் எந்த மாதிரி திருவிழா இடம் சிவபெருமான் நடத்திட்டே இருப்பார் நமக்கு. அப்போ அவர் வந்து சொல்கிறார் அந்த சபையில் வந்து என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு அடிமை. சொன்ன உடனே எல்லாம் சரின்ட்டுருவாங்களா, ஓலையை கொண்டு வந்து கொடுக்காரு. சுந்தரர் என்ன பண்ணார், கிழிச்சு எரிஞ்சார் ஓயா ஓலையை கொடுத்து. அந்த காலத்தில் கோயில்கள் நீதிமன்றங்களாக இருந்திருக்கிறது, கிராம சபை கூட்டமெல்லாம் எங்கே நடந்திருக்கு, கோயிலில் நடந்திருக்கு. கோயில்களில் நடந்த கிராம சபை கூட்டங்களில் குடவோலை முறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு எது சொல்லுது, சைவம் வளர்த்த தமிழ் நமக்கு சொல்கிறது, தமிழ் பாடல்கள் நமக்கு சொல்கிறது. மிகப்பெரிய ஆதாரம் அதுதான், சரிங்களா, மிகப்பெரிய ஆதாரம் அதுதான். ஏன் நான் சைவம் வளர்த்த தமிழ்னு சைவத்தோட நான் ஏன் தமிழை சேர்த்தேன்னா, தமிழை போன்ற ஒரு ஆதாரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது சார், கிடையாது. ஒரு மதத்துக்கு ஒரு மொழி ஆதாரமாக இருக்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தான், தெரியுங்களா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கண்ணாடியே கண்டுபிடிக்கலீங்க, என்ன செய்யல, கண்ணாடியே கண்டுபிடிக்கல உலகத்தில், கண்ணாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடியை கண்டுபிடிச்சது எங்கள் தமிழர்கள் தான் சொன்னோம், எவனும் நம்பலை, நாசா விஞ்ஞானி நம்பலை. எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு, ஏன் பரிபாடல்னு ஒரு இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க, திருப்பரம் குன்ற மலையில் ஓவியங்கள் வரைந்திருக்குன்னு அந்த பாட்டில் சொல்லுது. அந்த அந்த பாட்டில் ஒரு பாட்டு என்ன சொல்லுது, ஒரு பொண்ணு தங்க நகைகளை அணிந்திருக்கிறா, அவ கண்ணாடியிலே முகம் பார்க்கிறாள் என்று ஒரு வார்த்தை வருது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். கேட்டாங்களா அமெரிக்காக்காரன், இல்லை இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இதெல்லாம் புலவர்களுடைய புனைவுகள், புலவர்களுடைய கற்பனைகள், இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்ட்டான். அடுத்தது காட்டும் முகம் போல, கடுத்தது காட்டும் முகம் போல, அடுத்தது காட்டும் பளிங்குன்னு எங்கள் ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கான், ஏற்றுக்க மாட்டேன். பளிங்கு முகம் பார்க்கறது இதெல்லாம் ஏற்று, கீழடி இருக்கு பாருங்க, நொந்து போனோம் சார். தமிழ் இவ்வளவு பழமையான மொழின்னு சொல்லி யாரும் கேட்கல, இதை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரமே இல்லையன்னு நொந்து கொண்டிருந்த போது, தமிழ் அறிஞர்களால் நொந்து கொண்டிருந்த போது வெடிச்சு கிளம்புச்சு சார் கீழடி. கீழடியில் தோண்ட தோண்ட பார்த்தா தமிழை போன்ற ஒரு ஆதி சமயம், ஒரு சைவம், இந்த மாதிரி இது உலகத்திலே கிடையாது சார். அந்த கார்பன் டேட்டிங் பாருங்க, கரிம பகுப்பாய்வு அடிக்கிறான், அடிச்சு பார்த்தா ஆச்சரியப்படுறான், உலகத்துல இப்படி ஒரு இனம் வாழ்ந்துருக்குமா, இவ்வளவு பழமையானதா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அதுல என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா, இதுல எத்தனையோ பொருள் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, பெண்களுக்கு கண்ணாடி கிடைச்சிருக்குமா. அந்த காலத்தில் உள்ள பெண்களே முகம் பார்த்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்க, அவங்களுக்கு மெயின் ஐட்டமே கண்ணாடியா தான் இருந்திருக்கு. பளபளப்பான இந்த வெங்கல தட்டு இருக்குல்ல, வெள்ளி தட்டு வெங்கல தட்டு, அதை மேலும் பளபளப்பாக்கி அதில் முகம் பார்த்துருக்காங்க. கீழடியில் ஆதாரம் கிடைச்சிது, பரிபாடல பாட்டு இருக்கு, ரைட் அர்ராட்டிக்கேன்னு அடிச்சிட்டான். உண்மையிலே தமிழ் பழமையானது தான் சொன்னால் ஒருவே நம்ப மாட்டேங்க சார், யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் பொதுவாக ஒன்று சொல்லுவோம், பாம்பு அடித்தா என்ன சொல்லுவோம், அதை நாகதோஷம் சொல்லுவோமா இல்லையா, வேற எந்த விலங்குக்கா தோஷம் சொல்கிறோமோ நம்ம, பாம்புக்கு மட்டும் நாங்க தோஷம், பாம்பை கண்டா படையே நடுகும். நம்முடைய சிவபெருமானே திருத்தாண்டவம் ஆடுறாரு, ஏன் இப்படி ஆடுறாரு, அவரே பாம்பு வச்சிருக்காரு, பாம்பு இருந்தால் ஆடித்தானே ஆகணும். யோசிச்சு பாருங்க, பாம்பு நல்லா பாருங்க, நல்ல பாம்புக்கும் துறவிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த வால் போஸ்ட் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா சில பேர், இயற்கை எய்தினார் முட்டாப்பைய, எதுக்கு இந்த வார்த்தையை போடுதானே தெரில, அது வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு தேசிய போடக்கூடாது. இயற்கையை எய்துதல்னு என்ன அர்த்தம் தெரியுமா,
எய்துதல்னா என்ன? அம்பு எய்தார் அப்படின்னு சொல்லுவோம். உண்டா இல்லையா? இயற்கையை எய்துதல்னா என்னத்தம்னா, பிறக்கும் போது நம்ம எப்படி இருந்தோமோ, குழந்தையா இருக்கும்போது எந்த சைஸ்ல எந்த வெயிட்ல இருந்தோமோ அதே சைஸ் அதே வெயிட்டுக்கு சாகும் போதும் வந்தா அதுக்கு பேர் தான் என்னது, இயற்கையை எய்துதல்னு அர்த்தம். நம்மளால் அப்படியே வர நல்லா அத்தான் தண்டிக்கிருக்கான் புறப்பட்டு போகும்போது. ஆனால் துறவிகள் பாருங்க, ஒடுங்கி 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 ஒல்லி ஆகிட்டே வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு போடணும் சார் இயற்கை எய்தினாருன்ட்டு. நல்ல பாம்புக்கும் துறவிகளுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. நல்ல பாம்பு தன் வாழ்நாளில் இணை சேரவே சேராது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ரொம்ப ரேர். அதுலேயும் அந்த பெண் நல்ல பாம்பு இருக்கு பாருங்க, பெண் பால், அது ஒரு சின்ன திரவத்தை உற்பத்தி செய்யும். அதோட ஸ்மெல்லு 1 கிலோமீட்டருக்கு அடிக்கும். அந்த 1 கிலோமீட்டரில் வேற ஏதாவது ஆண் பாம்பு இருந்தால் அது அந்த நேரம் போய் அந்த பெண் பாம்போட இணை சேரும். அப்படி இல்லைன்னா ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் கூட அது இணை சேரவே சேராது. அந்த ஸ்மெல் வந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், அந்த பெண் பாம்பு ஆண் பாம்போட சேரும். அதான் அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம கோயிலில் கூட வச்சுருப்பாங்க அந்த சிம்பலை, நீங்கள் பார்த்துருக்கலாம் கோயில்களில் கூட. அதுலேயும் கிடந்த திருமேனியாக அப்படி பின்னி இருந்தால் தான் அது புணர்ச்சின்னு அர்த்தம். நின்ற திருக்கோணத்தில் புணர்ந்துருந்தா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கேட்கலாம் அந்த 1 கிலோமீட்டரில் 1 ஆண் பாம்பு தான் இருக்குமா, கூட 2-3 இருக்காது. இப்போ அதுவும் கரெக்டாக அந்த வாசத்துக்கு வரத்தானே செய்யும். அப்போ அதுகளுக்குள்ள சண்டை போடும். அந்த போடுற சண்டை தான் வேறு என்னது, எழுந்து நின்று சண்டை போடுறதா, சண்டை போடுதுன்னு அர்த்தம். அதில் எது ஜெயிக்குதோ அது அந்த பெண் பாம்போட இணை சேரும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் பெண் பாம்பு இருந்தால் கூட அந்த ஆண் பாம்பு என்ன செய்யாது. அதே மாதிரி தான் உண்மையான துறவிகள். நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கணும். நல்ல பாம்புக்கும் துறவிகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அதே மாதிரி அந்த நல்ல பாம்பில் அந்த இறக்குற நேரம் வரும்போது உடல் குறுகி குறுகி சுருங்கிட்டே வந்து அப்படியே டிஸப்பியர் ஆகிடும். காற்றுல அப்படியே பஸ்பமாற மாதிரி ஆகும். நம்ப மாட்டேங்கிங்களே, வடலூர் வள்ளலார் கலெக்டர் முன்னாடி, ஆங்கில துறை அத்தனை பேர் முன்னாடி கதவை திறந்துட்டு உள்ளே போனார். கதவை சாத்தினார், உள்ளே போய் பார்த்தா ஆளக்காங்க. இது நடந்ததா இல்லையா? நம்முடைய ஆவண காப்பகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. காற்றிலே சமாதியான ஒரு துறவி உலகத்தில் உண்டென்றால் அது நம்முடைய வடலூர் வள்ளல் பெருமான் தான். எத்தனை இடங்களில் ஜீவ சமாதியில் புதைச்சி வச்சு திறந்து பார்த்து அடுத்த நாள் எத்தனை ஞானிகள் இல்லாமல் போயிருக்காங்க தெரியுங்களா? நல்ல பாம்புக்கும் துறவிகளுக்கும் தொடர்பு உண்டு. துறவிகளுக்கு சொந்தமாக இடம் கிடையாது, ஊர் கிடையாது, வாழும் இடம் கிடையாது. புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு சொந்தமாக இடம் கிடையாது. பட்டணத்தார் தான் சொல்லுவார், துறவி எப்படி இருக்கணும், பசி நோக்கார், கண் துஞ்சார். பசி நோக்கார், பசியே எடுக்க விடாதுங்க. பல சாமியாருக்கு ரொம்ப பசி இருக்குது. கண் துஞ்சார், தூங்கவே விடாதுங்க. பல சாமியாருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, ஏன்னா அவ்வளோ சொத்து இருக்குது. சாமி திறந்தார், திறந்தார் என்னத்தனா திறந்தார். சாமி 85 லட்சம் ரூபா கார் கதவை திறந்தார். ஏன்னா சாமியெல்லாம் அப்படி தான் வருது. எல்லாம் ஹைடெக் சாமியார்கள், ஜெகன்மோக சாமியார்கள். நம்ம மக்கள் கூட்டம் பாருங்கள், அடே அப்பா என்ன கூட்டம். சாமியாருக்கு சொந்தமாக வீடோ இடமோ இருக்கவே கூடாது. துறவிகளுக்கும் அதே மாதிரி தான் இருக்காது. பாம்புக்கும் சொந்தமாக வீடு கிடையாது. தெரியுங்களா உங்களுக்கு? எந்த பாம்பாக தனக்குன்னு ஒரு வாழிடத்தை அமைச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பாம்பு மட்டும் இல்லை, எல்லா பாம்பை வேணால் எடுத்துக்கங்க. சொந்தமாக அதுக்குன்னு இடமே கிடையாது. எறும்பு புத்து கட்டும், கரையான் புத்து கட்டும், அதோட வீட்டுக்குள்ளே போய் இது இருக்கும். உண்டா இல்லையா? இது தனியாக வீடு எதுவுமே கெட்டாது. அந்த பாம்பு இருக்கு பாருங்க, அது புத்துக்குள்ளே போய் உட்காந்துருக்கும். புத்து பார்த்துருக்கீங்களா? புத்து பார்க்கும்போது உங்களுக்கு எதனுடைய வடிவம் மாதிரி தெரியுது? பாம்பு புத்தை பார்த்தா உங்களுக்கு எதனோட வடிவம் மாதிரி தெரியுது உலகத்தில்? ஆ புரியல, கைலாய மலை மாதிரி தெரியுது. ஓ சரி, வேற பிரமீரோட அமைப்பில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பிரமீரோட அமைப்பில் இருக்கும். தியானம் பண்ணணும்னா நீங்கள் எந்த அமைப்புக்குள்ளே உட்காரணும்? அந்த பிரமிடு அமைப்புகளை உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் அது. இப்போ விஷயத்துக்கு வரேன். ஏன் பாம்பு அடித்தா தோஷம் சொன்னாங்க தெரியுமா? சித்தர்கள்லாம் மனித உருவத்தில் இருந்தால்
தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும், உணவு சாப்பிட வேண்டியிருக்கும், உண்டா இல்லையா? இப்போ சார் தவம் இருக்க போகிறாருன்னு வைங்களா, காட்டுக்குள்ளே போய் ஓம் நமச்சிவாய, 10 மணி ஆச்சு, ஒரு காஃபி டீ சரவண போன்லேருந்து நான் வரவே இல்லை. ஓம் நமச்சிவாய, காதார் புழையாட பைம்பொன் கனடாடி, சீத பொன்னாடி, சித்தம்பரமாடி, வேத பொருள்வாடி, அப்போலாமாபாடி, ஜோதித்திரமாடி, குருவண்டை தார்பாடி, பாதத்திரம்பாடி, ஆடலோரம்பா வாய், மத்தியானம் ஆச்சு, இன்னும் மினி மீல்ஸ் கூட வரல பாரு. இப்படியே நினச்சிட்டு இருந்தோம்னா எஞ்சி எஞ்சி போய் சாப்பிட்டு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டே வந்து உட்காந்தோம்னு வைங்களேன், சுற்றி புத்து வளருமா, நம்மளை சுற்றி புத்து வளருமா? இப்போ அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணாங்க, காற்றையே உணவாக்குனாங்க, காற்றுலேருந்து நீரை பிரித்து எடுத்தாங்க, அந்த பிராணன்லேருந்து தன்னுடைய சக்தியை உள்வாங்கினாங்க, அப்படித்தானே பண்ணாங்க. அப்போ எவ்வளவு தொந்தரவு இந்த மனித உருவத்தில் இருக்கும்போது இருக்குது, தியானம் பண்ணுறதுல பல தடைகள் இருக்கா இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, கூடு விட்டு கூடுவாயிறாங்க, கூடு விட்டு கூடுவாயிற வித்த மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய ஆத்மா, இது சட்டை இல்லையா, இந்த சட்டையை நம்ம எல்லாராலையும் கரெக்டாக முடியும், முடியவே முடியாதா? ஆனால் ஆத்மான்னு ஒரு சட்டை இருக்கு, இந்த சட்டை நல்ல சட்டை, ஆனால் ஆத்மாங்கிற சட்டை ஓட்ட சட்டை, 9 ஓட்டை உள்ள சட்டை, அது 9 இடத்துல கிழிஞ்சிருக்கு அந்த ஆத்மாங்கிற சட்டை. அதை லேசில் நம்மளால் என்ன செய்ய, கழட்டி போட, அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்குதான், புரிஞ்சுங்களா? வாழ்க்கை எப்போ துவங்கும், கல்யாணத்தப்போ துவங்கும். மாற்றி சொல்கிறீங்க தம்பி, அப்படிங்கவேனே பார்க்குறீங்க, நெருப்பை 3 தடவை சுற்றி வந்தால் வாழ்க்கை துவங்குதுன்னு அர்த்தம். ஒய்ஃப் கையை பிடிச்சி சுற்றி வருவீங்க இல்லையா, வாழ்க்கை எப்போ முடியும்? அதே நெருப்பு உங்களை 3 ரவுண்டு வந்துச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், கடைசி இல்லையா? அப்போ சட்டையை கழட்டி போடுற மாதிரி நம்மளால் நினைச்ச முடியாது, ஆத்மாங்க சட்டையை கழட்டி போட முடியாது. அப்போ இந்த மனித உருவத்தில் இருந்தால் இறைவனை தியானம் செய்ய நம்ம முடியலை அப்படின்னு தங்களுடைய கூடு விட்டு கூடுவாயிற வித்த மூலியமா சித்தர்கள் பல பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுடைய ஆத்மாவை பாம்புகளுடைய உடம்புக்குள்ளே செலுத்தியிருக்காங்க. இப்போ பாம்புனா மட்டும் சாப்பிட வேண்டாமா தம்பி, கேட்கலாம், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து கிண்டி பாம்பு பண்ணையில் நாளை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நாளைக்கு சொன்னதுனால. ஒரு சின்ன எலியை சாப்பிட்டா கூட பாம்பு 1 மாதம் சாப்பிடாமல் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? மலைப்பாம்புலாம் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக சாப்பிடாமே இருக்கும், மாதக்கணக்காக அசைவே இல்லாமல் இருக்கும். டிஸ்கவரி சேனலில் போட்டு பாருங்கள் தெரியும், அன்றைக்கி நான் ஒரு இது பார்த்தேன். மலைப்பாம்பில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நினைக்கிறோம் மனித இனத்தில் தான் தாய்மை உண்டு அப்படின்லாம் கிடையாது, எல்லா ஜீவராசிகளையும் தாய்மை உண்டு. மலைப்பாம்பு தன்னுடைய குட்டி போடுற வரைக்கும் ஆடா மாசியாம அப்படியே இருக்குங்க, அது வந்ததுக்கப்புறம் தான் அது வெளில போகுது இல்லையா? அப்போ அந்த பாம்பு உருவத்துக்குள்ளே போயிட்டா சாப்பிட்ற பிரச்சனை இல்லை, குத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டா பிரமிடி சிஸ்டம், நம்ம நினச்சதை செய்யலாம், ஜில்லுன்னு இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? புத்துக்குள்ளே கைவிட்டு பார்த்துருக்கீங்களா? என் தம்பி, உன் சொற்பொழிவை கேட்க வந்ததுக்கு பாம்பு புத்துக்குள்ளே உண்டு கையை விடுனா நீ சொல்லுவேன். பெரியவங்கெல்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, ஆடு மாடு இருக்கு பாருங்க, அதை வளர்ப்பாங்க, இலை தலையெல்லாம் அதுக்கு போடுவாங்க, அது சாப்பிடும், சாப்பிட்டுட்டு எந்த இடத்துல போய் உட்காந்து அசை போடுதுன்னு பார்ப்பாங்க, இப்படி தினமும் பார்ப்பாங்க எந்த இடத்துல உட்காந்து அசை போடுது, கரெக்டாக ஒரே இடத்துல தான் ஆடு மாடு அசை போடும், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன், எந்த இடத்துல மண்ணுக்கடியில் குளிர்ச்சி இருக்கோ அந்த இடத்துல தான் ஆடு மாடு உட்காந்து அசை போடும், தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துக்கு கீழே தான் தண்ணி இருக்குன்னு பெரியவங்க தெரிஞ்சு அந்த இடத்துல நினைச்சிவாங்க கிணறு தோண்டுவாங்க, புரிஞ்சுங்களா? ஆடு மாடு சாப்பிட்டு இலை தலைலாம் போடுது பாருங்கள், பட்டின்னு ஒன்று அடைச்சிருக்காங்க பாருங்கள், அந்த இடம்தான் உரம், வளமான இடம், அங்கே தான் விவசாயமே பண்ணுவாங்க அன்னைக்கு. இன்னைக்கு எல்லா சிஸ்டம் போச்சு, நம்ம சைவ சமயம் மாதிரி, நம்ம இந்து மதம் மாதிரி, பாரத தேசம் மாதிரி, நம்முடைய முன்னோர்கள் மாதிரி அழகாக வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெரியவர்களை உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, ஒன்று ஒன்றுலையும் அவ்வளோ அழகாக வகுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்படி அந்த இடத்துல கிணறு தோண்டும் போது அந்த மண் இருக்கு பாருங்கள், அந்த மண்ணை வச்சு தான் வீடு கட்டுவாங்க. நாற்றுலேருந்து லாரியில் மண் எடுத்துகிட்டு வர்ற நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜிலாம் அவங்களுக்கு தெரியாது பாவம் இல்லையா? லாரியில் அப்படியே மண் வரும், தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் சிட்டிக்குள்ளே போகும்போது. என் பொண்ணு அதை பார்த்து கேட்டால், என்னது பாது அப்படின்னா, தண்ணியில் மண்ணில் தண்ணி இருக்குமா அதான் வடியுது அவன் சொன்னான். இல்லைப்பா, இவ்வளோ பட்ட பகலில் இப்படி ஒரு கொள்ளை நடந்தோம்,
இவ்வளவு பேர் கண்ணெதிர பார்த்தும் ஒருத்த கூட தட்டி கேட்கலன்னு அந்த ஆறு கண்ணீர் வடிக்குதுப்பா அப்படின்னுச்சு இல்லையா. தண்ணி ஓட வேண்டிய ஆத்துல இன்னைக்கு லாரி ஓடுது. பாலாறுன்னு ஒரு ஆறு இங்க இருக்கு தெரியுங்களா, பாலாரி அப்படின்னு வச்சுக்கணும் அதுக்கு பேர். லாரி பல நாள் ஓடிச்சாரு. அந்த மாதிரி அந்த புத்துக்குள்ள போய் உட்காரும் போது என்ன ஆகுது, ஜில்லுன்னு இருக்கும் சார். ஏன்னா அந்த வீடு கட்டுறாங்க பாருங்க, அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முற்றம்னு ஒன்று வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா முற்றம். என்ன முற்றம், ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் நடுவில். பஞ்சபூதமும் அங்கே வரும், காற்று வரும், நெருப்பு வரும், ஆகாயம் வரும், நீர் வரும், நிலம் எல்லாம் இருப்பாங்க. அந்த முற்றம் வைத்த வீடுகள் பாருங்க ஜில்லுன்னு இருக்கும், -23 டிகிரியில் இருக்கும். அந்த மாதிரி குளிர்ச்சி எங்கே இருக்கும்னா பாம்பு புத்துக்குள்ளே இருக்கும், புரிஞ்சுங்களா. அதனால தான் அதுக்குள்ளே இருந்து தியானம் பண்ணுறாங்க சித்தர்கள். அதனால் ஏதாவது ஒரு பாம்பை நீங்கள் அடித்தா எந்த பாம்பில் எந்த சித்தருடைய ஆத்மா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் பாம்பு அடித்தா நாகதோஷம் என்று நம் பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள், தெரியுங்களா இல்லையா. அப்போ எவ்வளவு சூட்சமமான செய்தி அதில் இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் இப்போ சுந்தரர் கதைக்கு நான் வரேன். அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே கிராம சபைகள் இருந்தது, அவங்க தான் அந்த தீர்ப்பு சொல்லுவாங்க. கோயில்கள் தான் அன்னைக்கு ஒரு நீதிமன்றமாகவும் என்ன செய்து இருந்தது. அவர் கேட்குறாரு, இந்த ஓலையை காமிச்சு இந்த மாதிரி அடிமை அப்படிங்கிறார். இந்த கிராம சபையில் இருந்தவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்திலேயே ஆவண காப்பகங்கள் தமிழகத்தில் இருந்துக்கு தெரியுமா. ஏன் இதை சொல்கிறேன், இதுக்கெல்லாம் ஆதாரமாக எது இருக்குன்னா தமிழ் ஆதாரமாக இருக்கிறது. நம்ம சொல்கிற ஒன்று ஒன்றுக்கு ஆதாரம் எது, தமிழ் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம், தெரியுங்களா. தமிழ் சொல்லுது, அந்த காலத்திலே கிராம சபை இருந்தது, கோயில்களில் நடந்தது, அதற்கு ஒரு தலைவர் இருந்தார், காருணியர் அவர் பேர், புரிஞ்சுங்களா. அவர் என்ன பண்றார், சிவபெருமான் கொண்டு வந்து அந்த ஓலை எடுத்து பார்த்து அதில் உள்ள கையெழுத்து சரிதானா அப்படின்ட்டு, இதே மாதிரி ஓலை கையெழுத்து அவங்ககிட்ட இருந்திருக்கு டாக்குமெண்டா, அதை எடுத்து செக் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நம்மால் சுந்தரர் என்ன பண்ணிருப்பாரு, மேல்முறையீடு பண்றேன் அப்படின்னு போயிருப்பார் அடுத்த அப்பீலுக்கு. அந்த நாட்டில் மன்னர் ஒருத்தர் இருந்தான், அவன் தான் சுப்பீரியர் கோர்ட்டு, அவன்கிட்ட போகல. அவர் சொன்ன உடனே கிளம்பியன் பின்னாடியே வா அப்படின்ட்டார். பின்னாடியே போறார், போறவரில் எங்கே போகணும்னாரு, உன் வீடு எங்கன்னாரு. ஊர்லேயே பெரிய வீடு, எம் வீடு தான். சிவபெருமான் டைலாக் சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா, ஊர்லேயே எமது வீடு பெரிய வீடு அப்படிம்பார்லையே. அதுமாரி பின்னாடியே போறார், யார் என்னன்னு தெரியாமல். ஒரு கட்டத்தில் பொறுமையிலேருந்து என்னன்னு கேட்ட உடனே கோயிலுக்குள்ள போற சிவபெருமானுடைய இந்த திருக்காட்சியை அவர் என்ன செய்கிறார், சுந்தரருக்கு காட்டி நீ எதுக்கு இங்கே அவதாரம் எடுத்திருக்க அப்படிங்கிறத அவர் உணர்த்துறார். இதில் ஒரு அதிசூட்சமமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு இரண்டு பெண்கள் மீது கொண்ட ஒரு காதல் அன்பால் அந்த ஒரு சிறு தவறுக்காக சுந்தரரை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு அந்த மனித பிறவியை கொடுத்து இந்த மண்ணிலே அவரை பிறக்க வைத்திருப்பார் சிவபெருமான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி இருக்குமா, அப்படிப்பட்டவரா சிவபெருமான்? இல்லைங்க. சுந்தரர் எழுதின அந்த நூல் பேர் என்ன, ஆ சுந்தரர் எழுதிய நூல் பேர் என்ன? என் தம்பி இப்படி ஒன்னோடு கோசினா கேட்குற, இதுதான் அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாம் சொற்பொழி வாட்டரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. அங்கேயும் கேள்வி கேட்டு இங்கேயும் இந்த கேள்வியை கேட்டு, ஏன் தெரியுமா, சுந்தரரை இந்த மண்ணில் பிறக்க வச்சிருக்காரு சிவபெருமானை பற்றி அமுதான அந்த பாடல்களை எழுதுவதற்கு சுந்தரா நீதான் சரியான ஆள் என்பதனால்தான் அவரை இந்த மண்ணுக்கு வரவேற்பதற்காக ஒரு திருமலையாடலை சிவபெருமான் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அடியேன் சிந்தித்து பார்க்கிறேன். ஒன்று ஒன்றுக்கு ஒரு காரணம் உண்டு. 1000 சொற்பொழிவாளர்கள் பேசலாம், சுப்பையா நீ கூட 1000 கோயிலில் பேசலாம், ஆனால் நான் இருக்கிற இந்த காரணீஸ்வரர் அவருடைய திருவருளால் நீ வந்து இங்கே பேசணும். எப்படி சுந்தரரின் தமிழை சிவபெருமான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதுபோல அடியனின் தமிழை காரணீஸ்வரர் கேட்பதால் தான் இங்கே 10 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்பது அவர் எனக்கு அளித்த அருளாகவே நான் நினைத்து பார்க்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு வந்து கோயில்கள் வந்து கலை வளர்த்த இடமாக இருந்திருக்கிறது, கல்வி வளர்க்கக்கூடிய இடமாக கோயில்கள் இருந்திருக்கிறது. எத்தனை விதமான மருத்துவம் இந்த கோயில்களிலே பார்க்கப்பட்டிருக்கிறது, மருத்துவம் வச்சு பாருங்க. எப்பேற்பட்ட அதிசயம் சார், இறந்து போன ஒருத்தரை உயிர்ப்பிக்க முடியுமா,
முடியுமா? யோசிச்சு பாருங்க, அது இயற்கைக்கு எதிரானது இல்லையா? அதெல்லாம் எப்பேற்பட்ட சாத்தியமாக்கியிருக்காங்க அருளாளர்கள்லாம். அம்பிகை கூட வானத்துல அமாவாசை அன்னைக்கு ஒரு பௌர்ணமி நிலவை வர வைக்கல, செயற்கையா ஒன்ன உருவாக்கல. நான் எந்த கதையை சொல்றேன்? அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் கனவுல இருக்கார், ராஜா வாரான். இந்த என்ன கேக்குறான்? ராஜா ஒன்றும் கேட்கலாம் இல்லை. ராஜா வந்தார், எப்பவுமே இந்த போட்டு கொடுக்கனே ஒரு ரெண்டு பேர் பக்கத்தில் இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அவன் சொன்னான், ராஜா எவ்வளோ பெரிய ஆள் நீ, நீங்கள் வந்திருக்கீங்க, அவன் பாரு இன்னைக்கு திதி என்னன்னு சொல்கிறவன், நீங்கள் வந்த கூட தெரியாமல் உட்காந்துருக்கேன் பாருங்க ராஜா. அவர் ராஜா இல்லை, என்றைக்குமே முதலாளிக்கு தொழிலாளி எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும், நுணுக்கும் தெரியும். அவன் வேலை என்ன அப்படின்னா திதி சொல்கிறது. சரி தட்டு, இன்னைக்கு திதி என்ன அப்படின்னார். அவன் வேலையை கேட்போன்ட்டு அவர் என்ன சொன்னார்? பௌர்ணமி அப்படின்ட்டார். அவர் சொன்னது சரிதான். ஏன்? அவர் அம்பிகையை மனக்கண்ணில் பார்த்துட்ருக்கார், மனக்கண்ணில் பார்க்குறார். ஒவ்வொரு திதியாக வந்து அம்பிகை என்ன செய்து வணங்கிட்டே போகுது. இவர் தட்டும் போது, அவர் அம்பிகையை தரிசனம் பண்ணும்போது பௌர்ணமி திதி வந்து அம்பிகையை தரிசனம் பண்ணிட்டு போச்சு. அதனால் அவர் என்ன சொன்னார்? பௌர்ணமின்னு. அதனால தான் அவர் அம்பிகிட்ட என்ன சொன்னார்? நான் சொன்னது சரிதான், இது உலகத்துக்கு சரின்னு காட்ட வேண்டியது ஓம் பொறுப்பு. புரிஞ்சுங்களா? அது நீ காட்ட வேண்டியது ஓம் பொறுப்பு, நான் பார்த்துட்டு அதை நீ உலகத்துக்கு காட்டு அப்படின்னா. அப்போ கூட அம்பிகை வந்து புதுசாக ஒரு நிலவை உருவாக்கலை. என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய அழிகளை எடுத்து வீசி அதைத்தான் ஒளிர வைத்து நிலவாக மாட்டினார்கள் இல்லையா? அப்போ எப்பேற்பட்ட சாதனைகளெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, யோசிச்சு பாருங்க சார். சில பேர்லாம் படித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் வந்து எப்போ எழுதுனதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தினந்தனம் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய நிறைய பொருள் அதுலேருந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு, தினந்தனம் நமக்கு கிடைக்குது. திருவாசகம் என்பது ஒரு தேன், திருவாசகம் என்பது ஒரு தேன். தேன் என்ன செய்யாது? ஒரு நாளும் கெட்டு போகாது, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாது. தேன் தானும் கெட்டு போகாது, தன்னோடு சேர்ந்த எந்த பொருளையும் கெட்டு போகவும் விடாது. அப்போ திருவாசகத்தை நாம் படித்தால் நம்மை அது ஒரு நாளும் கெட்டு போக விடாது. புரிஞ்சுங்களா? ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, ஒரு சிவ துண்டு புரிஞ்சுட்டே இருக்க, நல்ல கருத்து சொல்லும் போது கைத்தட்டிட்டு இருக்க. இந்த கைத்தட்டு கூட எப்படின்னா யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சு விட்டாதான் நாலு பேர் தட்டுவாங்க. அந்த வகையில் ஒரு நல்ல பணி செய்றீங்க. உண்மையிலே திருவாசகம் என்பது ஒரு தேன். இப்போ ஒரு டவுட் வரும், தேன்னா அது கலப்பட தேன் தானே? ஒரு பூலேருந்து மட்டுமா அந்த வண்டி எடுத்துகிட்டு வருது? ஒரு லட்சம் மலர்களை தேடி போகும் தெரியுங்களா? ஒரு பவுண்டு தேனுக்கு ஒரு லட்சம் மலர்களை தேடி போகும், 10 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வரும் தேனி. எந்த மரத்தில் எந்த பொந்தில் எந்த கூட்டுலேருந்து நம்ம கிளம்பணும்னு கரெக்டாக அந்த திறன் அதுக்கு உண்டு, அந்த ரீங்காரம் திறன் உண்டு, கரெக்டாக வரும். இன்னைக்கு நம்ம ஆளுங்க தக்காளி ரேட்டு கோயம்பேட்டில் நாளைக்கு ரேட்டு ஏறும், அட்ரா ஸ்ப்ரேயர் அட்டி அட்டின்னு அடித்து, கத்திரிக்காய் அடித்து எல்லாத்துலேயும் அடித்து, இன்றைக்கி பறிக்க வேண்டிய காயை 2 நாள் கழித்து பறிப்போம்னு அடித்து அடித்து, இதில் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த தேனி என்ன பண்ணுது? போயிட்டு திரும்பி வர்ற பாதி தூரத்துலேயே விழுந்து விழுந்து செத்துட்டு, தெரியுங்களா? இன்றைக்கி அறிவியல் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, தேனி இனம் மட்டும் அழிஞ்சு போச்சுன்னா மனித இனம் சீக்கிரமே அழிஞ்சு போயிருங்கிறான். பெரிய ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, புல்லாய் குடாய் புத கணங்களாய், அதில் ஒரு வார்த்தை வருது, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் செல்லா இத்தாவர சங்கமத்துள், எல்லா பிறப்பும் இழைத்தேன் பிறந்து இழைத்தேன், இழைத்தேன் அர்த்தம் இழைச்சிக்கிட்டே இருக்கேன், தப்பு தப்பு இது இப்படி இலை அப்படி இலை இழைச்சி, ஓர் அறி உயிர் அதை சாப்பிட்டு வளர்ற மாதிரி ஈரறி உயிர், இதை ரெண்டையும் சாப்பிட்ற மாதிரி மூவறி உயிர், இந்த மூனை சாப்பிட்டு வளர்றதுக்கு 4 அறி உயிர், அப்படித்தான் ஒன்று ஒன்றே ஒரு லிங்க் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எலி எலியை பாம்பு சாப்பிடும், பாம்பு வந்து பருந்து சாப்பிடும், பருந்து வேடன் சாப்பிடுவோம், வேடனை மண் சாப்பிடும், மண் மறுபடியும் புழு சாப்பிடும், புழு மறுபடியும் இது சாப்பிடும், இப்படித்தான் ஒரு சைக்கிள் இருக்கும்.
சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு டார்வின் கண்டுபிடிச்சார். அது உலகத்தில் எத்தனையோ இருந்தாலும் நம்ம சொல்லிட்டோம் அதெல்லாம். ஆனால் எந்த உயிரினத்துலையும் இந்த பிரச்சனை இல்லை. மனுஷ பிறவி வந்தோடனே அவன் தான் எல்லாத்தையும் எடுத்தான். எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? யோசிப்பார், நம்ம சுயநலத்துக்காக மற்ற உயிர்களை கொள்கிறோம். தேன் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி பல அயல் மகர்ந்த சேர்க்கை நடக்கிறதே இல்லை. பூக்கள் காயாகிறதில்ல, காய் கனியாகிறது இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமை யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். அப்போ அந்த தேன் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு தேன் வந்து எல்லா மலர்கள்லேருந்தும் தான் அந்த பூ எடுத்துகிட்டு வருது இல்லையா. எடுத்துட்டு வந்து அது நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த பூலையும் தேன் கிடையாது. எந்த பூலையும் தேன் கிடையாது. நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், பூவில் தான் தேன் இருக்குது அப்படின்ட்டு. அது சம்மந்தமாக படிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அதுலேருந்து மகரந்த பொருட்களை எடுத்துகிட்டு வருது. தன் வாயிலிருந்து ஒரு நொதித்தலை செய்து அந்த தேன் கூட்டில் அது தேனாக அது மாற்றுது. எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமாங்க. ஒரே ஒரு தேனி தான் ராணி தேனி, அதுக்கு கீழே எத்தனையோ வேலைக்கார தேனிக்கெல்லாம் இருக்கு. வேலைக்கார தேனியில் ஒரு தேனி தான் ராணி தேனியாக மாறும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ராணி தேனி தன் காலம் முடிகிறதுக்குள்ளே வேலைக்கார தேனியில் ஒரு தேனியை செலக்ட் பண்ணி கொட்டி 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 எந்த திரவத்தை செலுத்தி அந்த வேலைக்கார தேனியை ராணி தேனியை மாற்றுன்னு இன்னைய வரைக்கும் சயின்ஸில் யாராலையும் கண்டே பிடிக்க முடியல சார். அதை அன்னைக்கே நம்ம ஊரில் பாட்டில் பெரியவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க சார், சரிங்களா? அப்போ எல்லா மலர்கள்லேருந்தும் தேன் எடுத்துகிட்டு வந்தால் அந்த தேன் கலப்பட தேன் தானே? கலப்பட தேனா இல்லையா? திருவாசகமும் அப்படி ஒரு கலப்பட தேனாக ஆகிவிடக்கூடாது என்பதனால்தான் வாத ஊர் வண்டு, வாத ஊர் வண்டு சிவபெருமான் என்ற ஒற்றை திருவடி கமலத்திலிருந்து மட்டும் எடுத்த தேன் அது திருவாசக தேன். தேவார பாட்டு அப்பப்பா, யாரை சொல்ல என்ன சொல்லன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இன்னை யாராவது கேட்டால் நான் எப்படி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்? நீங்கள் யாருன்னு கேளு. பேராசிரியர் டாக்டர் நெல்லை சுப்பையா, கல்லூரின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஜெயாடிவியில் தொடர்ந்து நான் தெரிந்ததும் தெரியாதுன்னு ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டா 10 நிமிஷத்தில் 7 லட்சம் பேர் பார்க்குறாங்க. பெருமையாக தானே சொல்லுவோம், அப்படி தானே சொல்லுவோம். இப்படி இது ஒரு டைப் ஆஃப் லைஃப், பெருகிட்டே போகிறது. சில பேர் பாருங்கள் பேர் ஊர் கூட தெரியாமல் வாழ்ந்துட்டு போவாங்க. திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருந்தால் நமக்கு தெரியுமா? திருக்குறள் இல்லை திருவள்ளுவன்ட்டோம். தொல்காப்பியத்தை யார் இல்லைன்னா யாரும் தெரியாது. தொல்காப்பியங்கிறால் தொல்காப்பியர், நன்னூல் எழுதினார் நன்னூலார், அப்படி தான். அதை வச்சு தான் பேர் கொடுப்போம். பேர் கூட தெரியாமல் வாழ்ந்துருக்காங்க. கோதம்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர், அது பேர் இதெல்லாம் பார்த்துங்க. பாட்டை வச்சு தான் நம்ம பொருள் சொன்னோம். எல்லாம் ஒடுங்கி ஒடுங்கி என்ன செஞ்சாங்க, எல்லாருமே வாழ்ந்துட்டு போகிறாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சார், ஒருத்தர் இந்த மாதிரி உலகத்தில் யாரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்க மாட்டாங்க சார். எல்லா பொருளுக்கும் அப்பூதிகள் யார் பேர் வைக்கிறாரு? நாவுக்கர் சார் பேர் வைக்கிறார். ஏன்? இது என்ன மாசம்? என்ன மாசம்? மார்கழி. இங்கிலீஷில் டிசம்பர் இல்லையா? அதாவது காலாண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. இது 31ஆம் தேதியோட முடியுது. என் செல்லை பார்த்தீங்கன்னா 10 மெசேஜ் இருக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து. நீங்கள் 31ஆம் தேதிக்குள்ளே உங்கள் வருமான வரியை தாக்கல் பண்ணுங்கோ அப்படின்னு மெசேஜ் இருக்கு எனக்கு. அவ்வளோ வருமானம் வருது போலுக்கு நீங்கள் நினைக்கக்கூடாது, புரிஞ்சுங்களா? ஒரு கதைக்காக சொன்னேன். அது மாதிரி ஒருவேளை அப்பூதியடிகளுக்கு ஏதாவது இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குமோ? நம்ம பேரில் தண்ணீர் பந்தல், நம்ம பேரில் எல்லா டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், லாட்ஜி, எல்லா கடை கடை எல்லாம் நம்ம பேரில் வச்சா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுனால வேறு யார் பேர்லையா வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருப்போம். யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் மனை அளவைகள் எல்லாம். பையன் போகிறதா திருநாவுக்கரசு, ரெண்டாவது பையன் போகிறதான் இவன் மூத்த திருநாவுக்கரசு, இவர் இளைய திருநாவுக்கரசு. மூணாவது பையன் பிறக்கிறான், அவர் மூத்த திருநாவுக்கரசு, இவர் இடை நடு திருநாவுக்கரசு, இவர் கடை திருநாவுக்கரசு. எல்லா திருநாவுக்கரசு, பாத்திரம் பண்டம் பொருள் கிருள் எல்லாம் திருநாவுக்கரசு. தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு. வச்சா அப்படி பணி செய்யணும் சார், தெரியுங்களா? வச்சா அப்படி பணி செய்யணும். எப்படி வைக்கிறார் அந்த தண்ணீர் பந்தலை? நம்மால் வைக்கிற மாதிரி இன்றைக்கி தண்ணீர் பந்தல் அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. தண்ணீர் பந்தல்னு போட்டிருப்பா, இல்லை தண்ணி இருக்காது பந்தலும் இருக்காது, புரிஞ்சுங்களா? இல்லை செலவன் என்ன பண்ணுவான், மலை மேலே கொண்டு தண்ணீர் பந்தல் வைப்பான். 1 ரூபாயா வந்து தண்ணி குடிச்சிடக்கூடாது. நம்ம ட்ரஸ்ட்டு கணக்குப்படி தண்ணீர் பந்தல் வச்சோம்னு கணக்கு எழுதி வவுச்சர் எழுதி காசை எடுறா வெளியில். வச்சாச்சு அவ்வளோதான், நீ குடித்தா குடி குடிக்காட்ட போ அப்படியே வச்சார். அவர் எப்படி வச்சார்? ரெண்டு பக்கமும் குளிர் தரக்கூடிய மரங்கள்,
ரெண்டு பக்கமும் நீர்நிலைகள். வெயிலில் வர்றவன் அப்படி கொஞ்ச நேரம் உள்ள வந்து குளிர்ச்சியான நிலையில நடந்து குளிர்ந்த அந்த நீர் காற்றெல்லாம் பட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து குடிக்கணும். ஏன் வெயிலில் வந்தவன் உடனே பச்சை தண்ணி குடிச்சு அவனுக்கு சளி பிடிக்குமா பிடிக்காதா? அந்த அறிவியல் தெரிஞ்சு அன்னைக்கு அப்பூதியடிகள் எப்படி வச்சாரு, குளிர்ச்சியான இடங்களை அமைத்து அதன் பிறகு அங்கே தண்ணி பந்தல் வச்சாருங்க. எவ்வளவு பாராட்டப்பட வேண்டிய ஒன்று இல்லையா? அப்படி வச்சவர் தாம் பேர் அவர் என்ன செய்யல வைக்கல. இதுவரை அவர் வச்சவரை இவர் பார்த்துருக்காரா? அதுவும் கிடையாது. இது என்ன கொடுமை சார் இது? சரி நான் பேர் தான் வைக்கல, எங்கள் மாமா பேர் வச்சுருக்கேன், பெரியப்பா பேர் வச்சுருக்கேன், இல்லை அந்த பக்கத்து இருக்காரு. இது வரைக்கும் அவர் எப்படி இருப்பார்னே அவர் என்ன செய்யாது தெரியாது. தெரியாத ஒருத்தர் பேரில் யாராவது ஆரம்பிப்போமா சார் ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு? முன்ன பின்ன தெரியாத பிரச்சனையே மாட்டோமா மாட்டோமுட்டோமா? இந்த இருக்க காலத்தை தெரிஞ்சவனே நம்மளை காலை வரி விடுறான். தெரியாத ஒருத்தர் பேரில் அவர் என்ன செய்யாரு தண்ணீர் பந்தல வச்சாச்சு. யார் வந்து பார்க்காத? நாவுக்கர் சார் பார்க்க. யாருப்பா அது? என்ன கேள்வி கேட்டிருக்கலாம், என் பேரில் யாருப்பா தண்ணீர் பந்தல் வச்சது? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்குறக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் இவர் பேர் திருநாவுக்கரசு, அங்கேயும் திருநாவுக்கரசு போட்டிருக்கு, என் பேரை ஏன் வச்சு கேட்கலாம்ல? எப்படி கேட்கலாம்? இவர் பேர் மட்டும்தான் திருநாவுக்கரசா? டெலிஃபோன் டைரக்டரி எடுத்து பாருங்கள். இப்போல்லாம் டெலிஃபோன் டைரக்டரி கிடையாது, எடுத்து பாருங்கள். திருநாவுக்கரசுலே ஏ திருநாவுக்கரசுலே 300 பேர் இருப்பான், பி திருநாவுக்கரசுலே 400 பேர் இருப்பான். இவ்வளோ பேர் இருக்கான்ல, இப்போ நாம் போயிட்டு என் பேரை ஏன் வச்சுன்னு கேட்க முடியுமா? முடியுமா? ஆனால் அதை கேட்கறதுக்கு 100% ரைட்ஸ் உரிமை யாருக்கு இருந்தது? நாவுக்கரசருக்கு உண்டு. ஏன்னா இன்னைக்கு திருநாவுக்கரசு என்பது பெயர், அன்றைக்கு அது பட்டம். அது பெற்ற ஒரே மனிதர் நாவுக்கரசர் மட்டும்தான். அதனால கேட்கிற முழு உரிமை அவருக்கு உண்டு. அப்படின்னு அவர் என்ன செய்யல கேட்கல. என்ன கேட்டா தெரியுமா? இதை வச்சவர் எங்க இருக்காரு அப்படின்னு. இதை வச்சவர் உடனே கூட்டு போய் காமிச்சான் இந்த இருக்கு அவர் வீடு. என்றைக்குமே 4 நல்ல காரியம் பண்ணுறோம், வீட்டை எவன் கேட்டாலும் உடனே கொண்டு போய் காட்டுவான். பார்த்துருக்கீங்களா? அப்படி நம்ம வீட்டை காட்டுற மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும். நல்லா தெரிஞ்சுங்க சார், அவர் இந்த பக்கம் தான் வருவார், ஆனால் வீடு எங்கே இருக்குன்னே தெரில சார். ஒரு நாள் கோயம்புத்தூர்ங்காரு, ஒரு நாள் சேலம்ங்கிறார், திடீர்னு ஒரு நாள் ஆளே காணாமல் போயிடுறான். கண்டே பிடிக்க முடியல சார், பக்கா ப்ராடாக இருப்போம் போல தெரியுது சார். அப்படி இருக்கக்கூடாது. நல்ல காரியம் பண்ணால் உங்கள் வீடை ஊரே காட்டும். இந்த பாருங்கள் அந்த பெரியவர் இருக்கார் பாருங்க, அவர் வீடு சார் அது, போங்க டக்குன்னு காமிச்சோம். அந்த உடனே முதல் கேள்வி என்ன கேட்டாரு? நூ பெயர் எழுதாது, வேறொரு பெயர் எழுத காரணம் என்ன அப்படின்னாரு. உன் பெயர் எழுதாம வேறொரு பெயர் எழுதிக்க என்ன காரணம்? அப்புதீர்களுக்கு வந்தது பாருங்க கோபம். ஏன் 24 மணி நேரமும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுங்கிற பேரை சொல்லிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பெத்த பிள்ளைங்கள்லேருந்து வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்கள்லேருந்து ரோட்டில் உள்ள எல்லாத்துக்குமே நான் திருநாவுக்கரசின் பேரை வச்சிருக்கேன். அந்த பேரை கூட ஒன்னால் சொல்ல முடியாம நுண் பெயர் எழுதாது வேறொரு பெயர் அப்படின்னு சொல்றிய, உன் வாயில் திருநாவுக்கரசுங்கிற வார்த்தையை வராதா? வாயில் வராது திருநாவுக்கரசுங்கிற வார்த்தை, அதை விட்டு போட்டு வேறொரு பேருங்க. நீ யாரு? யார்கிட்ட கேட்குறாரு? திருநாவுக்கரசிட்ட கேட்குறாரு. புரியுதுங்களா? திருநாவுக்கரசு யாருன்னு யாருக்கு தெரியாது? அப்புதீர்களுக்கு தெரியாது. ஆனால் தாம் பேர் தான் இவர் வச்சிருக்காங்க, யாருக்கு தெரியும்? திருநாவுக்கரசுக்கு தெரியும். வாசல் நிக்க இட் வாசல். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்மளை ஒருத்தன் கடவுளாக வணங்குறான், நம்ம பேரை ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் வச்சிருக்கான், அவன் வீட்டு வாசலில் நம்ம போய் நிற்கும், என்ன சொல்லுவோம்? மகனே பக்தா, நீ இத்தனை ஆண்டு காலம் வழங்கி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கலியுக புருஷன் நான் தானப்பா, இதோ என் காலில் விழுந்து சரணாகதி அடைந்து கொள். நீ எனக்கு எப்படி வேண்டுமானாலும் காணிக்கை தரலாம், US டாலராகவும் தரலாம், ஏக்கர் கணக்கிலே நிலம் தரலாம், எப்படி வேண்டுமானாலும் தரலாம், நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் டிரான்ஸ்ஃபர் பண்ணு. சொல்லவும் மாட்டோமா? இப்படி ஒரு இழுச்சி வாய்ப்பை கிடைச்சா விடுவோமா சார்? நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க, வெரி குட் இல்லையா? ஆனால் எப்படி அறிமுகப்படுத்திட்டார் தெரியுமா? அப்போ தெரியும் கேட்க, நீ யாருன்னு கேட்டோடனே அவர் எப்படி அறிவுறுத்தினாரு? ரொம்ப வருஷ சைவத்தில் பிறந்து தெரியாமல் வேறு சமயத்துக்கு மாறி பெரிய தவறு செஞ்சு அதுக்கப்புறம் உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பழையபடி சைவத்துக்கு வந்த பாவிப்பா நான்,
ரொம்ப வருஷம் சைவத்தில் இருக்க முடியாமல் போன பாவிப்பா நான். இப்படி உலகத்தில் யாராவது தன்னை அறிமுகப்படுத்துவாங்களா சார்? நினைச்சு பாருங்க, தன்னுடைய பெருமைகளையும் அருமைகளையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் தான் செய்த தவறின் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒரே ஞானி நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் என்பதை மறந்துடக்கூடாது. புரியுங்களா? எப்படி வாழணுங்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது சார் சைவம். அருளாளர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பார்க்கிற போது மெய் சிலிர்க்குது எனக்கு. உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, அந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்திருக்கு. பல நுட்பமான செய்திகள் அதற்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஆனால் அதில் சில நுட்பங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பிள்ளைக்கறி சமைச்சு கொடுக்குறார் யாரு? யாரு? சிறு தொண்டன் ஆயனார். ஏன் அவருக்கு சிறு தொண்டர்னு பேர்? ஏன் அவர் யார்? சேனாபதி சார். அவர் படை தளபதி. அவர் அவர் ஆணையிட்டா குதிரை பட, கால் பட, கப்பல் பட எல்லாம் பறக்கும். உண்டா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு வீரமான ஆள். தன்னுடைய குருவினிடத்தில் பணிவாக இருந்தார் பார்த்தீங்களா, அதனால தான் அவர் சிறு தொண்டர் என்று அழைக்கப்பட்டார். குரு பக்தி நல்லா தெரிஞ்சுங்க. சிவபெருமான் வந்து வார தினமும் யாராவது ஒருத்தருக்கு திரு அமுது படைக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். விருந்தோம்பல் எப்பேற்பட்ட பியூட்டிஃபுல்லான சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு பாருங்க. அந்த காலத்தில் திண்ணைகள் உண்டு தெரியுங்களா? ஏன் இலைப்பாரம் அதுலேயும் ரெண்டு உண்டு, உள் திண்ணை வெளித்திண்ணை தெரியுங்களா? காலை தொங்க போட்டு ஒருத்தன் உட்காந்துருந்தான்னா தண்ணி குடிக்க வந்திருக்கான்னு அர்த்தம், கொஞ்ச நேரத்தில் போயிடுவான்னு அர்த்தம். அவனே சோத்தில் சாஞ்சி உட்காந்தான்னு வைங்க, வீட்டு சோத்தில் என்ன அர்த்தம்? இங்கே தான் தங்க போகிறான், அவனுக்கு சாப்பாடு நம்ம தான் போடணும்னு அர்த்தம். அந்த காலத்துலலாம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது. பச்சை கொடியை கமிச்சு வா வான்னு கூப்பிட்றது, இந்த டார்ச் லைட் அடித்து வா வா சாப்பிட்ற கூப்பிட்றதுக்கு போகிற வழியில் மோட்டல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மோட்டல். அது மோட்டல்னு பேர் வைக்கக்கூடாது, கொமட்டல்னு வைக்கணும். அப்படி இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. மாட்டு வண்டியில் வருவாங்க, அவங்க கொண்டு வந்த விற்பனை பொருட்களை எல்லாம் அங்கே தான் கடை விரிப்பாங்க, சுமையை அங்கே தான் இறக்கி வைப்பாங்க. லாந்தர் விளக்கெல்லாம் மாட்டுவாங்க, மாடாக்குழின்னு பேர். வீட்டுக்குள்ளே விளக்கேத்தறியோ இல்லையோ, நம்மளை மாடாக்குழியில் விளக்கேத்துன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உண்டா இல்லையா? வெளியில் உட்காந்துருக்கவங்களுக்கு நம்ம வசதி செஞ்சு கொடுக்கணும். அங்கே உட்காந்து தான் அவங்க கூத்து பார்ப்பாங்க. அதனால் தெருக்கூத்துன்னு ஒன்று வந்துச்சு. அங்கே உட்காந்தான் அரசியல் பேசுவாங்க, அங்கே உட்காந்தான் விளையாடுவாங்க, பல்லாங்குழி தாயத்து விளையாடுவாங்க. அங்கே தான் பள்ளிக்கூடமே நடக்கும், திண்ணை பள்ளிக்கூடம்னு. உண்டா இல்லையா? நான் சொல்கிறதெல்லாம் திண்ணைகள்ங்கிறது தங்குற இடம் மட்டும் கிடையாது, பள்ளிக்கூடம் அங்கே தான், விளையாட்டு அங்கே தான், அரசியல் அங்கே தான், கலை அங்கே தான், எல்லாமே அங்கே தான், திண்ணை தான். வீட்டுக்கு வெளியில் தின்ன, பின்னாடி பண்ணை, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை. அப்படி ஒரு வாழ்க்கை சார். வெள்ளக்காரன் வந்து பார்த்தான், தமிழ்நாட்டுக்காரனை அடிமை ஆக்கவே முடியான்ட்டான். ஏன்? இவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவன் தெருவிலே கிடைக்குது. எவனையும் சார்ந்தவன் இல்லவே இல்லை. இவங்களுடைய சிஸ்டமே அருமையான சிஸ்டமாக இருக்கு. இவனை எப்படி அடிமைப்படுத்துறனே தெரில. என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ் கல்வி, ஆங்கில கல்வி. மெக்காலே வந்தான், கல்வியை கொடுப்போம், இங்கிலீஷ் தான் பெருசுன்னு சொல்லி உன்னை நினைச்சிடலாம். அடிமைப்படுத்திடலான்னு அடிமைப்படுத்திட்டான் சார். வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான், இங்கிலீஷ்காரன் நாட்டை விட்டு போயிட்டான், இங்கிலீஷ் இன்னும் நம்ம நாக்கை விட்டே போல. உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரில் செஞ்ச பொருட்களுக்கெல்லாம் பேர் எப்படி வைப்போம் தெரியுமா? ஸ்ரீவல்லிபுத்தூரில் எது ஃபேமஸ்ஸு? அதுக்கு பேர் என்ன? ஏன் பால்கோவான்னு பேர்? ஏன்? அருமை. பாலில் செஞ்சதுனால அதை பால்கோவா. எதில் செய்கிறோமோ அதை நம்மளே சொல்லுவோம், அது எதில் செய்யப்படுதுன்னு நமக்கு தெரியும். உண்டா இல்லையா? ஆனால் இப்படி தெரிஞ்சால் அது தற்சார்பு பொருளாதாரம். உங்களுக்கு தெரியுது எதுலேருந்து எது வருதுன்ட்டு. இப்போ நான் கேட்குறேன்ன பாருங்களேன், கொக்கை கோலாங்கான் இது எதில் செய்கிறான்னு தெரியும் உங்களுக்கு? வெத்தலை பாக்கு. கோக்கை கோலா, கோக்கைன்னா அது என்னென்னா, கோக் அப்படிங்கிறது என்னது? சாப்பிட்டதுக்கு அப்புறம் டைஜஷன் ஆகலைன்னா நம்ம ஊரில் வெத்தலை பாக்கு போடுவோம்ல, வெத்தலை பாக்கு எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குவீங்க? ஒரு ரூபா, ரெண்டு ரூபா. கொக்கோ கோலா எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க? ஆ, எந்த பொருள்லேருந்து தயாரிக்கிறோங்கிறத வெளியில் சொல்லிவிட்டா இவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு மேலே தரமாட்டான். அப்போ குழப்பு குழப்புன்னு குழப்பி ஒரு பேர் அதுக்கு குடு. இங்கிலீஷ் மெடிசின் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இந்த டாக்டர் இங்கிலீஷ் மாத்தலை பாருங்க, உங்களுக்கு நீனோ ஃபோனோ ஃபோனையோ போலியா அப்படிம்பா. என்னடா வைத்த வழி, அதை சொல்லிட்டு போயேன்டா, இன்னும் போலியா? உண்மையை சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, கோக்க கோலா அப்படிங்க. ஏன்
பெப்சிங்கா என்னது வெப்புனா வயிறு பெப்டிக் அல்சர் சொல்றோம்ல சீனா குளிர் வைக்கிறது வயித்த குளிர் வைக்கிறது இதை சொல்லிட்டு போயண்டா ஹார்லிஸுங்க இதை சாப்பிட்டா குழந்தைங்க நல்லா வளருங்க அப்போ அதை ஏன் பாலில் கலந்து குடிக்க சொல்லுத வெறுமனை தண்ணியில் கலந்து குடிக்க சொல்லு அப்போ தான் நம்புவேன் வர வளர்ற குழந்தை பாலில் வளர்றதா அந்த பொடியில் வர்றதான்னு எவருக்கு தெரியும் ஹார்லிஸ்க்கு என்ன பேர் ஹார்னா தொட்டு லிக்ஸ்னா நக்கு தொட்டு நக்கு சரிங்களா தொட்டு நக்குன்னு பேரை வச்சா நீங்கள் வாங்குவீங்களா நம்ம ஊரில் ஊறுகாய்த்தான் தொட்டு நக்குவோம் உண்டா இல்லையா நான் சொல்கிறேன் சொல்லு தப்புனா நீங்கள் சொல்லுங்க என் கருத்துக்கு ஒத்துப்போவதாக இருந்தால் கரகோஷத்தை தாருங்கள் நண்பர்களே ஒவ்வொரு பொருளும் எதிலேந்து வருதுன்னு நம்ம ஊரில் அழகாக பண்ணோங்க திருவெள்ளிபுத்தூர்னா பால்குவா திருநெல்வேலினா அல்வா ஒன்று ஒன்று எந்த இதுலேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம ஊரில் பேர் வச்சோம் அவன் அதை குழப்பு குழப்புன்னு குழப்பி தெரியாமல் ஆக்கி அப்போனா தான் நம்ம வியாபாரத்தை பண்ண முடியும்னு ஒரு பிராண்டு கொடுத்துட்டான் சார் மூணு இட்லி வைக்கிறான் ஹோட்டலில் சட்னி சாம்பார் ஊற்றுறான் இட்லிக்கு எவ்வளோ சார் கொடுப்பீங்க ரேட்டு 10 ரூபா கொடுப்பீங்க நீங்கள் பெரிய வசதியான சார் 10 ரூபா கொடுக்குறீங்க நான் ஒரு 6 ரூபா 7 ரூபா கொடுப்பேன் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க 20 ரூபாயும் கொடுக்கலாம் இட்லி மேலே சாம்பார் ஊற்றி கொண்டு வந்தால் 10 ரூபா தான் இட்லிக்கு ரேட்டு சாம்பாரில் இட்லியை மிதக்கூட்டு கொண்டு வரான் கேட்டால் இது இட்லி சாம்பார் இது சாம்பார் இட்லி இட்லி மேலே சாம்பாரை ஊற்றுனா 5 ரூபா 10 ரூபா சாம்பாரில் இட்லியை போட்டு கொண்டு வந்தா 80 ரூபாங்கானே ஏமாத்துறானா இல்லையா காப்பினாலே நம்ம ஊரில் சூடாக குடிச்சு பழக்கப்பட்டோம் இந்த இல்லையா சூடாதானமாக குடிப்போம் காப்பிக்கு எவ்வளோ கொடுப்போம் நம்ம ஊரில் ரேட்டு 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா இப்போ ஆகி போச்சு அப்படி இல்லையா யோசிச்சு பாருங்க அது இங்கேருந்து நீங்கள் நாகர்கோயில் பக்கம்லாம் போனீங்க திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா போகிற வழியெல்லாம் போர்டு போட்டிருப்பான் என்ன கும்பகோணம் டிகிரி காப்பி கும்பகோணத்துக்கு அதுக்கு கொஞ்சம் கூட ஸ்நான பிராப்தியே இருக்காது புரிஞ்சுங்களா ஆனால் அதுக்கு பேர் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு போட்டிருப்பான் பாருங்க அவ்வளோதான் காப்பி சூடாக குடித்தா அவ்வளோதான் இந்த மக்களை எப்படி ஏமாத்தலாம் கூல் காப்பி போடு காப்பியை போட்டு கூல் பண்ணி ஐஸ்கிரீம் மாதிரி கொடு 200 ரூபா பில்லை போடு ஓ அது இருந்தாலும் இருக்கும் நம்பிட்டு போகிறானே ஒவ்வொருத்தனும் யோசிக்கிறோமா வேண்டாமா யோசிச்சு பாருங்க குழப்பு குழப்புன்னு குழப்பவங்க நம்மளுக்கு ஒரு தெளிவே என்ன செய்ய மாட்டான் ஏற்பட விடமா எப்படி கெடுக்கிறான் நம்ம நாட்டை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம பெரியவங்க அருளாளர்கள்லாம் என்ன அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க தெரியுங்களா ஞானசம்பந்தர் பெருமானுடைய பாடல்களாக இருக்கட்டும் நாவுக்கரசருடைய பதிகங்களாக இருக்கட்டும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாட்டு மாணிக்கவாசருடையது எவ்வளோ எளிமையாக இந்த மண்ணிலே மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை அவர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க யோசிச்சு பாருங்க சிறு தொண்டை துவைக்கு வரேன் நான் சிவபெருமான் கேட்டார் தினமும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டே ஆகணும் அவர் சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் இவரும் தேடி தேடி பார்த்து யாரும் கிடைக்கல வீட்டம்மா சொல்லுதுக்கு ஒருத்தர் வந்துட்டு போனார் அந்த மரத்துக்கீழே உட்காந்துருக்காரு அந்த கோயிலில் அப்படின்னு தேடி போய் பார்த்து கையில் காலில் வந்து இன்றைக்கி நீங்கள் எதுமா மாட்டிருக்கீங்க நீங்கள் வாங்க கூப்பிட்டு உட்காந்து எனக்கெல்லாம் ஒன்றால் சாப்பாடு போட முடியாது எனக்கெல்லாம் ஒன்றால் சாப்பாடு போட முடியாது அப்படிலாம் ஒரு காலத்தில் வந்தவங்களுக்கு விருந்து ஓம்பல்னு ஒன்று நடந்துச்சு சார் அதனால தான் பல பேர் அருளாளர்களாக பெரிய புராணத்தில் இடம்பெற்றாங்க இன்றைக்கி அப்படி எவனும் வர்றதே இல்லை அதனால தான் நம்மளாம் அதில் இடம்பெறவே முடிகிறது இல்லை சரிங்களா இன்றைக்கி யார் வீட்டிலே பிச்சைக்கார வரானா சார் வரானா எந்த தெருவுக்காவது எந்த பிச்சைக்கார பயலாவது வரானா பிச்சைக்கார பயன்னு சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க சங்க ஆண்டு விழாலையும் எங்கள் தலைமையில் தான் சொற்பொழிவு நடக்குது அப்படி சொல்லக்கூடாது அன்னைக்கு மவுண்ட் ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் போர்டு வச்சுருக்கான் சார் 50 ரூபாய்க்கு மேலே பிச்சை போட்டால் ஒரு கிஃப்ட்டு வச்சு ஃப்ரீ கொரோனா நேரத்தில் எவனையும் வீட்டில் சேர்க்கப்படாதுன்ட்டு சுரத்தி அடித்தேன் வீட்டு வசூல ஒரு பிச்சைக்காரன் நிற்கான் யோ சாப்பாடெலாம் போட முடியாது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க யார் யார் சாப்பாடு கேட்டா சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆப்பில் உன் வீட்டை தான் நான் லேண்ட்மார்க்காக நேவிகேஷன் கொடுத்துருக்கேன் இப்போ வந்தோடனே நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்க சரிங்களா பிச்சைக்காரன் அப்படி டெவலப் ஆகிட்டான் அன்னைக்கு ஒருத்தர் டூ வீலரில் போயிட்டுருக்கேன் பக்கத்தில் ஒருத்தர் ஓடி வந்து பே சார் வணக்கம் சார் அப்படின்னு யார் யா எனக்கு தெரியலையா என்னையா தெரியாதுங்கிற நான் கூட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு தெரியல அப்படியே என்ன வேலை பார்க்குறீங்க யோ நான் தெத்துவா பிச்சை எடுத்துருக்கேன் தெரியல உடனே அப்படின்னு பிச்சைக்காரன் கூடலாம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க என்ன டூ வீலரில் வரீங்கன்னு இல்லை கார் சர்வீஸ் விட்டுருக்கேன் ஆனால் டூ வீலர் வரேன் அப்படின்னு யார் வீட்டுக்கு பிச்சைக்காரன் வர்றதில்லை ஒரு காலத்துலலாம் சாப்பாடு மிஞ்சி போனால் என்னம்மா பண்ணுவோம் பிச்சைக்காரனு போடுவோம் ரா பிச்சைக்காரன் ஒருத்தன் உண்டு ராத்திரி வருவான் வீட்டில் திண்ணைகள் இருந்த வரைக்கும் ராத்திரி நேரத்தில் யாராவது வந்தால் சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த நேரம் சமைக்க முடியாது இருக்கிறத கொடுத்து முதல்ல பசியாத்திட்டு அப்புறம் கூட ஏதாவது நம்ம சமைச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு வீட்டில் எப்போதுமே சாதம் 24 மணி நேரம் இருந்தது சார் வீட்டில் இன்னைக்கு 9 மணிக்கு மேலே போனேன்னா எனக்கே வீட்டில் சாப்பாடு கிடையாது தெரியுமா உங்களுக்கு
கோயில் ஏதாவது பிரசாதம் கொடுத்தா கூட ரெண்டு பாயிண்ட் வாங்கிட்டு சாப்பிட்டு படுக்கின்றா. ரொம்ப முடிக்கு மேல யார் வீட்டில் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு முடிச்சப்போ யார் வீட்டில் சாப்பாடு இருக்கா? வீட்டில் ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் இவன் பிச்சைக்கார பயல் ஆகிட்டான். மிஞ்சினதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு பிச்சைக்கார மாதிரி அடுத்த நாள் எடுத்து இவன் தின்னுட்டு இருக்கான். தேவையில்லாத வெளியில் போட்டால் குப்பேன், உள்ளே போட்டால் தொப்பேன் இல்லையா? அந்த மாதிரி ஆயிப்போச்சு சாப்பாட்டு விஷயத்தில். அந்த காலம் அப்படிப்பட்ட காலம். விருந்தினர்கள் வந்தாங்க சார். நான் பேசின ஒரு காணொலி 10 லட்சம் பேர் தாண்டி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என்ன சொன்னேன்னா, இந்த விருந்தினர் வர்றத காக்கா வந்து என்ன செய்யும் நம்ம ஊரில் சொல்லும், சொல்லுவாங்க பார்த்தீங்களா? விருந்தினர் வர்றது காக்காவுக்கு தெரியும். எப்படி தெரியும் காக்காக்கு? விருந்தினர் வர்றது நாய்க்குத்தான் தெரியும். ஏன்னா முன்ன பின்ன தெரியாத ஒரு முகம் வருதுன்னா அதுதான் குலைக்கும். காக்காக்கு எப்படி தெரியும்? நம்ம தூக்கி போட்டால் அதை சாப்பிட்டு போக முடியுது, அது உண்டா இல்லையா? அதுக்கு எப்படி தெரியும்? தமிழ், சைவம் வளர்த்த தமிழ் நான் தலைப்பு கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுக்கு என்ன காரணம்? தமிழை போல ஒரு ஆதார மூலம் உலகத்தில் கிடையாது சார். ஒன்னொன்றுக்கும் இன்னைக்கு ஆதாரம் தமிழில் இருக்கு. மதுரைக்கு பக்கத்தில் அழகன்குளம்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் உலகமே அதை பற்றி பேசும், கூடங்குளம் நம்ம கீழடி மாதிரி. அழகன்குளத்தில் ஒரு பானை ஓவியத்தை எடுத்துருக்குறாங்க. பாறை ஓவியம் ரொம்ப பழமையானது. பாறை ஓவியம், இது பானை ஓவியம். பானையில் அந்த என்ன ஓவியம் வரைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பானையில் ஒரு கப்பலோட படம் வரைஞ்சிருக்காங்க. என்ன கப்பல் படம்? அந்த பானையில் அந்த கப்பல் படத்தை யார் வரைஞ்சிருப்பா? ஆண் வரைஞ்சிருப்பாளா, பெண் வரைஞ்சிருப்பாளா? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். மனுஷன் வரைஞ்சானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இல்லை ஆனா பொண்ணான்னு கேட்குறிய தம்பி, அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள, அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யார் வரைஞ்சிருப்பா? எப்படி கேக்கு போயிடுவான்? எங்கே போயிடுவாரு? அப்படி இல்லைங்க, என் கப்பலை போகும்போது வரைஞ்சிட்டே போகக்கூடாதா? ஏன்னா ஏன் அதை வந்து ஆண் தான் வரைஞ்சிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறோம்னா, ஆணாக இருந்தால் பாறைகளில் வரைஞ்சிருப்பான், குகைகளில் வரைஞ்சிருப்பான், பானையில் வரைய மாட்டான். பானை யாரோட தொடர்புடையது? பெண்ணோட தொடர்புடையது. பானையில் தான் அவள் சமைப்பாள், பானையில் தான் தண்ணி கொண்டு வருவாள். பானை யார்கிட்ட இருக்குன்னா பெண்கிட்ட தான் இருக்கும். அவள் ஏன் கப்பலை வரைகிறா? தொல்காப்பியம் சொல்லுது, பெண்கள் கடல் கடந்து போகிறது இல்லை, முன்னீர் வழக்கம் மகளோடு இல்லைங்க. அந்த காலத்தில் பெண்கள் கடல் கடந்து போக மாட்டாங்களாம். எந்த ஒன்று தனக்கு மறுக்கப்படுதோ அதன் மீது தான் அவளுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் அதை வரைகிறான். ஏன் தன்னை விட்டு பிரிந்து சென்ற தலைவன், போருக்காகவோ தூதுக்காகவோ படிப்புக்காகவோ பிரிந்து போன தலைவன் ஒருவேளை அந்த கப்பல்லாம் வரலாம், இல்லை பிரிஞ்சு போகலாம், கப்பலில் அது வரைகிறான். சரி, கப்பலை வரைகிறா இல்லையா, அந்த ஓவியம் அந்த பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டினுடைய கப்பலோட மாதிரி அதில் இருக்குது. அந்த காலத்தில் தமிழர்கள் கப்பலை போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க? காக்காவை கொண்டு போயிருக்காங்க. எந்த பக்கம் நிலப்பரப்பு இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? காக்காவை பறக்க விட்ருக்காங்க. எந்த பக்கம் நிலப்பரப்பு இருக்கோ அந்த பக்கத்தில் காகம் போயிருக்கு. அப்போ அந்த நிலப்பரப்பு தீவில் மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல எது பறந்து விடுறது தெரியும்? காகம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? கப்பலில் யாரோ விருந்தாளிகள் நமது பகுதிக்கு வருகிறார்கள், காகம் பறந்து வந்தால் விருந்தாளிகள் வருவார்கள் அப்படின்னு நம்ம ஊரில் பெரியவங்க சொன்னாங்க பாருங்க. அதை எவ்வளோ நம்மளை சார், இன்னைக்கு அழகன்குளத்தில் கிடைக்கிற அந்த பானை ஓவியம் உலகத்தினுடைய காதுகளை அரைஞ்சி சொல்லுது, எங்கள் தமிழை போல ஒரு பழமையான மொழி கிடையாது, எங்கள் சைவத்தை போல ஒரு ஆதி சமயம் கிடையாது என்பதை இன்னைக்கு உலகம் சொல்லுது சார். சைவத்துக்கு மேல் சமயம் இல்லை, தெரியுங்களா? 1000 உதாரணம் என்னால் சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க. பிள்ளைக்கறி தான் வேணும்ட்டார் சாப்பாடு, என்ன பண்ணுறது? சரி, அதுக்கும் ஒரு மனசு வேணும் இல்லையா? பையனை வந்து அறுத்து கொடுக்கணும். அதில் சேக்கிழார் அருமையான வார்த்தை போடுவார் பாருங்க, தாதை அரிய அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவார். என்ன வரும்? பெட்ட குத்த அப்படிலாம் போடல, அரிய. ஏன் அரிய? நம்ம ஊரில் எதை அறிவோம்? காய்கறி அறிவோம். காய்கறி அறியும் போது சத்தம் வருமா? சத்தம் வருமா? வராது. அப்படி வந்துச்சுன்னா நாம் சரியாக அறியலேன்னு அர்த்தம். நம்ம மாமியார் நமக்கு ஒழுங்காக ட்ரெயின் பண்ணலேன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? சிவ தொண்டுக்கு சிவகாரியத்துக்கு இந்த உடல் பயன்பட போகிறது என்று அந்த பிள்ளை கூட சத்தம் போடாமல் அழாமல் இருந்திருக்கிறான் என்று அர்த்தம். சரிங்களா? மண் திங்க போகிற உடம்புங்க இது, நாயும் பேயும் திங்க போகிற உடம்பு. ஒரு சிவபெருமானுடைய தொண்டருக்கு வயிற்றிலே போனால் அது எப்பேற்பட்ட பாக்கியம் என்று வாழ்ந்த மனிதர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அமைதியா இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? அந்த கதையில் ஒரு பையன் ஸ்கூலில் இருக்கான்னா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதும் பாதியிலே போய் ஒரு அப்பா கூப்பிட்டு வரக்கூடிய பழக்கம் அந்த காலத்திலே இருந்திருக்கு.
அப்படி கிளாஸ்ல பாதியிலே அந்த பையனை கூப்பிட்டு வரணும்னா ஆள் அனுப்புனா முடியாது இல்லையா. அப்பாவே போனாதான் அவங்க அனுப்புவாங்கிற அந்த காலத்து சட்ட முறையும் இதுல இருந்து நமக்கு தெரியுது. நீங்க தமிழை பக்கத்துல வைத்துக்கொண்டு அருளாளர்களுடைய பாடல்களை வைத்து நீங்க ஆய்வு நோக்கத்தோட பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆதாரங்களை இந்த தமிழ் நமக்கு சொல்லும். அந்த காலம் எப்படி இருந்தது, ஏன் இதை பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி கண்ணோடத்தோட பார்த்தீங்கன்னா அழகாக தெல்ல தெளிவாக சொல்லும். அதனாலதான் சைவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தமிழை வளர்த்தார்கள். எதிர்காலத்தில் தமிழ் நிச்சயம் சைவத்தை தலை தோங்க செய்யும் என்று அவர்கள் நம்பினார்கள் சரிங்களா. அதனாலதான் சுந்தருடைய தமிழ் கேட்பதற்கு சிவபெருமான் ஆசைப்பட்டார். எவ்வளவு நுணுக்கமான அந்த செய்தி பாருங்க, தெய்வ தமிழ்ங்க, தெய்வ தமிழ். நாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு, அந்த தண்ணீர் பந்தலை பார்த்த உடனே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா, இந்த தண்ணீர் பந்தலை வைத்தவர் யாருன்னு கேட்கல, எவ்விடத்தான் அப்படிங்கிறார். அவன் வீடு எங்க இருக்குன்னு கேட்கல, இந்த தண்ணீர் பந்தலை வைத்தாரே அவர் எங்கு உரையான் அப்படின்னு கேட்கல, எங்கு இருக்கிறார்ன்னு கேட்கல, என்ன கேட்டாரு, எவ்விடத்தான் அப்படிங்கிறார். எவ்விடத்தான் என்னத்தம், எந்த இடத்துல இருக்கான் ஒரு அர்த்தம். இன்னொன்று என்னது விடம்னா என்ன, விஷம். எவ்விடத்தான் விடம்னு என்னத்தம், விஷம். தெய்வ தமிழ் இல்லையா நாவுக்கரசருடைய தமிழ், அவர் வாயிலேருந்து என்ன வந்துட்டு, விஷம்னு வந்துட்டு. அதனால தான் அவர் திரு அமுது செய்ய போகிற வீட்டில் இவருக்கு முன்னாடியே அங்கே விஷம் போய் சேர்ந்துச்சு. பாம்பு போச்சா, விஷம் தீண்டுச்சா பையனை, என்ன அர்த்தம், தெய்வ தமிழ். ஆக தமிழ் சைவத்தை மிக உயர்ந்த நிலையிலே மேம்படுத்தி இருக்கிறது. சைவ பெரியவர்களும் தமிழை மிகப்பெரிய அளவிலே கொண்டாடி இருக்கிறார்கள். தமிழ் எந்த அளவுக்கு சைவத்தை வளர்த்திருக்கிறது என்பதை உங்களோடு சேர்ந்து அடியேன் நானும் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறேன் என்று கூறி, வெற்றிவேல் முருகனுக்கு தென்னாருடைய சிவனே போற்றி போற்றி, நன்றி. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.